கும்பே புனர்வசாத்தம் கேரளே சோழபட்டணே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரமாசிரயே குஷததே எஸ்நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசாவந்தே ராஜானம் குலசேகரம் ஆழ்வார்கள் ஆறாவது ஆழ்வாராக திரோவதாரம் பண்ணினார் குலசேகராழ்வார் வாய்த்த திருவஞ்சிக்கலங்கிற திவதேசத்திலே பிறந்தார் மற்ற ஆழ்வார்களெல்லாம் தமிழகத்திலே அவதரித்திருந்தபோது இவர் ஒருத்தரே கேரள மாநிலத்திலே அவதரித்தார் பிறப்பாலே க்ஷத்திரியராக இருந்து எல்லா சாஸ்திரங்களையும் கற்று ராஜாவுக்கே உரிய சின்னங்களோடே நாட்டை ஆண்டு வந்தார் இருந்தாலும் இவரை ஆழ்வார்கள் கோஷ்டியிலே சேர்க்க வேணுமென்று திருவுள்ளம் பத்தினான் சிவன் நாராயணன் மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரத்திலேயே திருவதாரம் பண்ணினவர் குலசேகர் ஆழ்வார் மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆழ்வார்னு பேர் இருந்தாலும் இவர் ஒருத்தருக்கு மட்டும் குலசேகரப் பெருமாள் என்கிற உண்டு சம்பிரதாயத்திலே ராமனுக்கு பெருமாள்னு திருநாமம் அந்த ராமன் சிரித்தால் தானும் சிரித்து ராமன் அழுதால் தானுமழுது ராமனுக்கு என்வருமோனு நொந்து துடிக்கும் பிரகிருதி ஆழ்வாருக்கு இருந்தபடியால் அவனுக்கு இருந்த பெருமாள்ங்கிற திருநாமம் இவ்வாழ்வாரை வந்தடைந்தது அதனால் அவருக்கும் குலசேகர பெருமாள் என்கிற பேர் ஏற்பட்டது கும்பே புனர்வசௌ ஜாதம் கேரளே சோழபட்டனே கேரள தேசத்திலே கும்பமாசங்கிற மாசி மாசத்திலே புனர்வசூ நட்சத்திரத்திலே திருவதாரம் பண்ணினார் அதை முப்புரியூட்டிய நட்சத்திரம்னு கொண்டாடுவர்கள் ராமனும் அவதரித்தான் குலசேகர் ஆழ்வாரும் அவதரித்தார் ரெண்டு பேரும் சேர்த்து ஆச்சாரியர்களும் அவதரித்திருக்கிற அற்புதமான திருநக்ஷத்திரம் அதில் பிறந்திருந்த ஆழ்வார் அவருக்கு சேரகுலவல்லி என்னொரு பெண் இருந்திருக்கிறாள் அந்த பெண்ணோடு பல திவ்வதேசங்களுக்கும் யாத்திரையாகப் புறப்பட்டார் ஆழ்வார் சரித்திரத்தையும் சுருக்கமாக பார்ப்போம் அவர் எப்படி ரங்கநாதனுக்காக பெருமாள் திருமொழிங்கிற பிரபந்தத்தை பாடினாருங்கிறதையும் பார்ப்போம் ஆழ்வார் அனுகிரகித்ததாக பெருமாள் திருமொழி நிச்சயமாக வழக்கிலே உள்ளது அதை தவிர சம்ஸ்கிருதத்திலே முகுந்தமாலைங்கிற பிரபந்தத்தையும் குலசேகர் ஆழ்வார் சாதித்தாகவும் ஒரு செய்தி உண்டு அது அவர் சாதித்ததா அல்லது அவருடைய வம்சத்திலே பிறந்த வேறொரு குலசேகரர் சாதித்ததா என்பதை பற்றின விசாரங்கள் இருந்தாலும் பிரபந்தம் அற்புதமான பிரபந்தம் என்கிற எம்பெருமானுக்காகவே பாடப்பட்டது இன்னைக்கும் அவர் பிறந்த திருவஞ்சிக்களம் அதுக்கு அருகிலேயே அவரே முகுந்தனுக்குன்னு ஒரு சன்னிதி கட்டி இருக்கிறார் அந்த முகுந்தனுக்காகத்தான் இந்த முகுந்தமால பாடினார் என்று சரித்திரத்திலே வழக்கமும் காணப்படுகிறது அதில் முதல் பத்து பாசுரங்களாலே எப்படி பெரிய பெருமாள் இந்த திவதேசத்திலே சயனித்தார் என்பதை சொல்லி சொல்லி ஆனந்தப்படுகிறார் குலசேகர் ஆழ்வார் இந்த முப்பது பாசுரங்களுக்கு ஒரு சங்கதி உண்டு சங்கத்தின்னா அடுத்தடுத்து எப்படி பிறந்ததுங்கிற தொடர்பு பொண்ணு பேசுகிறோம் பேசுகிறோம்னா இது சில சமயம் உபன்யாசகரை தானு ஒன்று சொல்லிவிடுவார் நீங்கள் வீட்டுக்கு போன அப்புறம் யோசிச்சு பார்த்தா அந்த ஒரு கதை சொன்னாரே எதுக்காக சொன்னார் சொன்னார்னு யோசிச்சு பார்ப்போம் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வராது கடைசியில் அவரையே போய் கேட்டால் அதைத்தான் நானும் யோசிச்சுருக்கேன்னு விடுவர் அதனால் இது அவரிடத்துல கேட்டும் ஒன்று பெரிய லாபம் ஏற்படாது ஓரளவுக்கு ஞாபகம் வர்றத சொல்லிகிட்டு இருக்கோம் நல்ல உபன்யாசகர்கள் தெரிந்தவர்கள் முன்னாட்கள் இருந்தால் மகாவித்வான்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலேயே எம் பிரதிவாதி பயங்கரம் காஞ்சி சுவாமி எழுந்துருளி இருந்தார் காரப்பாங்காட்டிலே நிரோப்பமாக பிரக்யாத வாக் வைபவராக சுவாமி எழுந்துருளி இருந்தார் இது இந்த விதேசத்திலேயே தேசிக வரதாச்சாரிய சுவாமி பிரஹம்சேத்யாதி ஜீயர் சுவாமி தான் எழுந்துருளி இருந்தார் இவர்களுக்கெல்லாம் வாக் வைபவம் இருந்தது திறன் இருந்தது சங்கதி விடமாட்டா என்னதை சொல்கிறோம்னா அணுசியூத்தமாக அடுத்தடுத்து அடுத்து இந்த நூல் மாறாமல் இருக்கும் பெரியவாச்சாரம் வியானத்தில் அதுதான் பிரதானம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அடுத்தடுத்தடுத்தடுத்து ஏன் குலசேகர ஆழ்வார் இப்படி பாடி தொடர்பு சொல்லாமல் இருக்க மாட்டார் இதுக்கு சங்கத்தின் பேர் ஒரு இடம் உண்டு நம்மளை தன்னுடைய வீட்டில் எழுதினார் பிரியவாச்சர் சாதித்தார் ஆழ்வாருக்கு மாற்றி மாற்றி அனுபவத்தை கொடுத்துருவன் திடீர்னு சுகம் திடீர்னு துக்கம் திடீர்னு அழுகை சிரிப்பு ஆடல் பாடல் எல்லாம் மாறும் என்னத்துக்குன்னு சொல்றதுக்குள்ள இவா பாடு ரொம்ப கஷ்டமா போடும் இவர் என்னத்துக்கு அண்ணா ஆனந்தமா தான் திருவாங்கத்தில் சரணாதி பண்ணார் அடுத்த பத்து பாசனம் அழுகே உள்நிலா ஐவரோட நிறுத்தின்னு பட்ட பாடலாம் இந்திரிய பயாக்ரோஷம் அடுத்தது இங்கே அழுகை திருவரங்கநாதன் நடத்தில் ஏழு ரெண்டு முடிந்தது இத்தனை அறத்தல் பார்த்தோமா அடுத்த பத்து பாசனம் எங்கேயோ போயிட்டார் தன் திவதேசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தெந்திருப்பேரை ஆனந்தமாக பாசனம் வெள்ளச்சுரி சங்கூட அழியேந்தி தாமரக்கண்ணனை நெஞ்சினுடைய புள்ளக்கடாகனவாற்றைக்காணீர் என்னத்துக்கு அப்படி பாடினாருங்கிறது தெரியாது ஒரு பதிகத்துக்கும் அடுத்த பதிகத்துக்கும் அழுதோம்னா நாமெல்லாம் எல்லாம் ஒரு நாலு நாள் அழுதுட்டு ஒரு ரெண்டு நாள் மெதுவாக மாத்திண்டு அப்புறம் மெதுவாக சிரிச்சு அப்புறம் நன்னா சிரிப்போம் இப்படி தான் நமக்கு தெரியும் நேற்றுக்கு இனிமே இவர் வாழவே போறது இல்லையுன்னு அழுதுட்டு இன்னிக்காரத்தால் பிறந்த உடனே நான் தான் ஊருக்கே ராஜா அப்படின்னு சிரித்தா நம்மளால் சங்கதி சொல்ல முடியுமா இந்த மாதிரி பல இடங்கள் வரும் ஒரு இடத்துல பார்த்தார் வீட்டில் சாதித்தார் அசங்கதி ரேவ சங்கதிகின்னு எழுதிட்டார் இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று எதை தொடர்பாக சொல்லலாம் தொடர்பே இல்லைங்கிறது ஒன்று தான் விட்டார் ஏன் அந்த மாதிரி எழுதிட்டீர்ன்னா இது அவன் அனுபவம் அவர் அனுபவிக்கிறார் நார் குறுக்கு எதுக்கு அர்த்தம் சொல்ல பெருமான் என்ன காட்டுறாங்கிறது நமக்கு தெரியாது திடீர் தெரிந்த குழந்தைகள்லாம் அழும் சிரிக்கும் சின்ன குழந்தையே பிறந்த குழந்தை அழும் சிரிக்கும் எதுக்கு சிரிக்கிறது எதுக்கு ஆடுறதுன்னு தெரியாது பெரியவர்கள் ஒரே ஒரு அர்த்தம் அதுக்குன்னு சொல்லி வச்சிருப்பா பெருமாள் கொண்டு தாமரை புஷ்பத்தை காட்டுவர் அதனால் சிரிக்கும் அதை திடீர்னு மறைச்சு நிடுவர் உடனே அழும்னுவா இவ்வளவுதான் நமக்கு சொல்லத் தெரியுமே தவிர அந்த குழந்தை ஏன் ஆழுதது சிரித்தது நமக்கு தெரியுமா ஆழ்வாரும் ஏன் சிரிக்கிறார் அழறாங்கிறது தாமரையைக் காட்டுகிற பெருமானுக்கே தெரியும் அவனை பொறுத்தவரை தாமரை அவன் வாய் தான் அவன் கைதான் அவனுடைய திருவடிகள் தான் கைவண்ணன் தாமரை வாய் கமலம்போலும் கண்ணினைய மரவிந்த மடியமகுதே ஆனால் இந்த குழந்தைக்கும் பெருமான் தாமரையைக் காட்டுறான்னு நினச்சிக்க வேண்டாம் தன் திருமேனியைக் காட்டுகிறான்னு கொள்ள வேண்டும் அவன் திருமேனியே தானே தாமரை அதை பார்த்து குழந்தை ஆனந்தப்படுறது அப்போ அது நமக்கு புரியறதில்லை ஏன்னா நம்மளெலாம் ஞானம் வளர்ந்து வளராத காலத்தில் ஒழுங்காக பெருமாள் திருமேனி புரியும் ஞானம் வளர்ந்துடுத்துன்னா அப்புறம் அவர் காட்டி கொடுக்குற எதுவுமே நமக்கு புரியாது இந்த சின்ன குழந்தைக்கு புரியறது சிரிக்கிறது பார்க்க முடியலன்னா அழறது அந்த நிலை ஆழ்வார்களுக்கு மாறவே இல்லை இந்த சின்ன குழந்தை பெருமானை கண்டா சிரித்து காணாட்டா அழுது சொல்லியோ அதே நிலை ஐம்பது வயசானாலும் அழ்வார்களுக்கு அப்படியே இருந்துடுச்சு அவனை கண்டா சிரிப்பர்கள் காணாவிட்டால் அழுவார்கள் அதனால் சங்கதி முக்கியம் சில இடத்துல அத்தையும் தாண்டி போட ஆழ்வார்களே பாடினாலனு இந்த முதல் மூணு முப் மூணு பாசரம் மூணு பதிகங்களுக்கு முப்பது பாசரங்களுக்கு சங்கதி பெரிவாச்சனமில் சாதித்தார் முதல் பத்து பாசரங்களாலே ஆணுகூல்யசங்கல்பா ஒருத்தன் சரணாகதி பண்ண வந்தால் ஷட்விதா சரணாகதி ஆணுகூல்யசங்கல்பா வர்ஜனம் ரக்ஷிஷதீதி விஸ்வாசா ததா ஆத் ஆத்ம ஆத்மநிக்ஷேபே ஷட்விதா சரணாகதி இந்த ஆறு கண்டிப்பாக வேணும்

நீ ரஷிக்க வேண்டும்னு பிரார்த்தித்து நிற்கிறேன் இது பிரார்த்தனை விண்ணப்பம் ஆத்ம நிக்ஷேபே கார்பண்யம் கார்பண்யம் ஒன்றை பெறுவதற்கு என்னிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை எங்கிட்ட கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இருந்தால் கொடுத்துட்டு மோட்சம் கொடுன்னு கேட்பேன் அது எதுவுமே என்னிடத்திலே கிடையாது என்னு கை முதலில்லாமல் ஆக்கிஞ்சன்யம்னு சொல்லுவார்கள் கையில் இல்லைன்னு சொல்லிக்கணும் கடைசியாக ஆத்ம சமர்ப்பணம் என்ன தாவி உன்னது என்று சொல்லி அத்தையும் பெருமானிடத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஷட்விதா சரணாகதிகி இதுதான் படிப்படியாய் இந்த நூத்தி அஞ்சு பாசரங்களிலேயும் குலசேகர ஆழ்வாருக்கு ஏற்பட போறது அதுல முதல் பத்து பாசரங்களிலே ஆணுகூல்யஸ்த சங்கல்பா பெருமானிடத்துல என்னென்னலாம் தனக்கு ஏற்படணும்னு பிரார்த்திக்கிறார் கண் படைத்த பயன் வாய் படைத்த பயன் கை படைத்த பயன் மனசு படைத்த பயன் இதெல்லாத்தையும் ஒரு ஒரு பாசரத்திலையும் சொல்றது என்னவா இருக்கலாம் நமக்கு கையும் காலும் கிடைச்சது ஸ்ரீமத் பாகவதத்திலேயே சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார் சவுனக்கன் முதலான மகர்ஷிகள் எல்லாம் சூத்த பௌராணிக்க இடத்துல கேட்பா இந்த கைகாலெல்லாம் பெருமாள் கொடுத்திருக்காரு என்னத்துக்கு அப்படின்னு அவரை பார்த்து இதைத்தான் ரங்கராஜ்தம் உத்தர சதகத்தினுடைய முதல் ஸ்லோகத்திலேயே ஆரம்பித்தார் சாய் பராசரபட்டர் பட்டர் ஹர்துந்தம சசதீச்ச விவேக்து மீசஹா என்று தொடங்கினவர் சததீச விவேக்து மீசஹா சத்து அசத்து என் பிரித்து உணர்வதற்காக மனசையும் மூளையும் கொடுத்தான் உணர்ந்த விற்பாடு சத்தான பெருமானை ஆராதிப்பதற்காக கைகால்களை கொடுத்தான் அசத்த உட்டுடுறத்துக்காகவும் இந்திரியங்களை கொடுத்தான் ஆக இந்திரியம் படைத்த எதற்கு விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருத்தா பிரம்மன்னு ஹஸ்தபாதாதி சயுதா ஹஸ்தம் பாதம் கை கால் மூக்கு இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது பெருமானுக்கு திரும்ப உபயோகப்படுத்த சமர்ப்பிக்கிறதுக்காக அப்படி பண்ணாமல் நாம் வேற எதுக்கோ உபயோகப்படுத்துகிறோம் அழுவாரோட இடத்துல சாதித்தார் பெருமாள் கொஞ்சம் அசடம் சாமர்த்தியக்காரர்களாக இருந்துவிட்டார் தனக்குன்னு வச்சுன்னு இருக்கலாம் ஆனால் இவர் அசட்டாக என்ன பண்ணிவிட்டார் ஒருத்தரை நாம் வேலைக்கு வச்சோம் வைக்கச்சேவே பேசி நிடுவோம் என் வீட்டில் மட்டும்தான் வேலை செய்யணும் இல்லை என் நிறுவனத்தில் மட்டும்தான் வேலை செய்யணும் இன்னொருத்தருக்கு இங்கே இருக்கிற ரகசியத்தை சொன்னியானாலோ இல்லை கார்த்தால் இங்கே வந்துட்டு சாயங்காலம் அங்கே போய் கணக்கு எழுதியனாலேயோ வேலை போடும் அதே போல் உன் பேரில் புகாரம் வந்துவிடும் இப்படின்னு சொல்லித்தான் முதல்ல கெடுதாச்சு கொடுப்பா நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு சேரச்சே ஒரு பத்து பன்னெண்டு குறிப்பு போட்டு இப்போ இப்படி தானி இங்கே வா பெருமாள் நமக்கு சிருஷ்டிக்கிறார் சரீரத்தை கொடுக்குறார் கொடுக்கறச்சே அவரும் இந்த மாதிரி ஒரு காய்தம் அடிச்சு கொடுக்கணும் மூலியும் அடித்து உனக்கு நான் இப்போ வேலை கொடுத்துருக்கேன் சரீரம் கொடுத்துருக்கேன் இன்னபடி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தாண்டி நடக்கணும் எழுதி கொடுக்கணும் அதில் முக்கியமான சட்டம் என்ன நான் கொடுத்த வாய் என்னை தவிர இன்னூத்தருக்கும் உபயோகப்படுத்தக்கூடாது நான் கொடுத்த கையை என்னை தவிர இன்னொருத்தருக்கு உபயோகப்படுத்தப்படாது இந்த கண்ட பேர் முன்னாடி பல்லை காட்டுவதோ கண்ட பேர் முன்னாடி புஷ்பார்ச்சனை பண்ணுறதோ ஆறாரையோ மானிடத்தை பாடுவதோ நரஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது ஏன்னா கொடுத்ததுனா அது என்னம்மா இன்னொருத்தருக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அப்படி படுத்தினா அடுத்த நிமிஷம் பிராணம் போடும் வேலை இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கணும் என் பெருமான் ஆஷடன் விட்டுவிட்டார் அதனால தான் நம்ம இஷ்டத்துக்கு நாம் உபயோகப்படுத்திக்கிறதுக்கே ஆரம்பிச்சோம் அழ்வார் அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உடல்வேன்னு சாதித்தார் நீ கொடுத்த சரீரத்தின் படி வாழ்ந்துட்டேன் சரீரத்தை வச்சிருந்து நீ எப்படி வாழுன்னு சொன்னியோ மறந்துட்டேன் ஆனால் சரீரமே எந்த வழி இழுத்ததோ அந்த வழி போகிறதுக்காக தொடங்கினேன் பார்த்தார் ஆழ்வார் இந்த சரீரத்தை இதுக்கெல்லாம் நான் பிரயோஜனப்படுத்துகிறதாக இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பெருமாள் திருமொழி பிரபந்தம் பாட ஆரம்பித்ததே ஒரு தூண்டுதலின் பேரில் யாராக இருந்தாலும் அவரை ராஜா ராஜான்னு ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சுட்டா அவருக்கோ நான் தொண்டனாக கைங்கரியம் பண்ணணும் பண்ணணும்னு ஆசை அடியார்களோட சேரணுங்கிறது ஆசை எல்லாரோட வரிசையில் நின்று போய் சேவிக்கணுங்கிறது ஆசை கொஞ்சம் பெரிய மனுஷாளுனாலே நேராக வரணும் நிற்கலாம் சேவிக்கலாம் களை அது கல்யாணத்துக்கு போனாலும் அப்படி தான் கோவிலில் சேவிக்கிறது போனாலும் அது தான் இன்னொரு இடத்துல கச்சேரிக்கு போனாலும் அது தான் கோட்டிக்கு போனாலும் அது தான் நாம் பாட்டுக்கு ஒரு மூலையில் ஒத்தர் கண்ணையும் படாமல் இருந்து சேவித்தோங்கிறது நடக்கவே நடக்காது இப்போ ஒரு பிரதான மந்திரி வராருனா நீங்கள் விட்டுடுங்கோ நான் ஒரு மூலையாக இருந்து ராமானுஷ்ணு தான் கோட்டி முழுக்க கேட்கணும் உதயசத்து மாலை கேட்டு முழுக்க கேட்கணும் தீர்ச்சிடாரி வாழ்ந்துட்டு நான் போகிறேன் இப்படின்னா ஆறு விடுவா அவர் நிற்க வைக்கிறதுக்கு விட விடமாட்டான் அவர் வந்து நான் இந்த இடத்துல பெருக்கணும்னு ஆசைப்பட்டா யாரானு பெருக்க விட்டுடுவாளா அதனால தான் குலசேகர ஆழ்வாரா ஆறும் கிட்டக சேர்க்கல மரியாதை இருந்தது பெருமான சேவைக்கெல்லாம் புறப்பட்டு போடலாமே தவிர கைங்கரியம் ஆழ்வாருக்கு கிடைக்கல இதனாலேயே அவர் மனசில் வெறுப்பு மண்டி போய்த்து அடியார்களோட சேர்த்து பெருமானை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன் கிடைக்க மாட்டேங்கிறது இந்த கைகால்களை அவனுக்கு உபயோகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் ராஜ்யத்துக்கு தான் உபயோகப்படுத்தணுங்கிறாளே தவிர பகவத் கைங்கேட்டத்துக்கு உபயோகப்படுத்த விட மாட்டேங்கிறார் இந்த மனசு வருத்தம் தான் அவருக்கு பாசரத்தையே பாட தூண்டித்து அதில் முதல் பத்து பாசரங்களாலே கண் படைத்த பயன் வாய் படைத்த பயன் மூக்கு படைத்த பயன் கை படைத்த பயன் கால் படைத்த பயன் எல்லாம் பெருமானை அனுபவிப்பதற்கு இன்னும் முதல் பத்து பாசரங்களாலே பாடினார் இதே விஷயத்தை தான் சூத்த பௌராணிக்கரை சவுனக பகவான் கேட்க அவர் பதில் சொல்றார் கொஞ்சம் கோவிச்சு நூட்டார் அவர் இதெல்லாம் நைமிஷாரண்யம்ங்கிறது திவ்வதேசம் காட்டு ரூபத்தில் பெருமான் சேவை சாதிக்கிறான் நைமிஷே அனுமிஷ கஷேத்திரேன்னு ஆரம்பிக்கும் பாகவதத்திலே நைமிஷாரண்ய கஷேத்திரத்திலே சூத்த பௌராணிகர் கத சொல்ல உட்கார்ந்துருக்கார் சவுன மகர்ஷிகள் கேட்கிறார்கள் இந்த கைகாலெலாம் எதுக்கு இருக்குன்னு அவ கேட்டா பெரியவர் சொல்ல ஆரம்பித்தார் நீங்க நினைச்சுருக்கிற எந்த பயனுக்கும் இல்லை அது மட்டும் வேணால் சொல்லுறேன் அதனுடைய பயனே வேறல்லவா நமக்கு இப்போ கண் இருக்கு அந்த கண் நன்னா தான் பார்க்கறது ஆனால் இன்னி வரைக்கும் ரங்கநாதன் அந்த கண்கள் பார்க்கவே இல்லைன்னு வச்சுப்போம் அதை கண்ணாக சொல்லலாமா சுகாச்சாரியர் பாகவதத்தை தெரிவிக்கிறார் இல்லை அது கண்ணல்ல ஒரு மயில் பீலி எடுத்துங்கோ அதில் கண்ணு மாதிரி வரைஞ்சிருக்கும் அந்த கண்ணு என்னைக்கு பார்க்குமோ அன்றைக்கி தான் உன் கண்ணு பார்க்கும்ட்டார் மயில் பீலி கண்ணு ஒரு நாளும் பார்க்கவே பார்க்காது என்னிடத்தில் இருக்கிற கண்ணு பெருமான பார்க்கலைன்னா கண்ணல்ல கண்டாமே இது ஒரு நாளும் கண்ணே அல்ல என்ன அங்கே சாதித்தார் பின்ன காது இருக்கு என்கிட்டே இவ்வளோ பெருசு இருக்குது நல்ல தொலையோடு தான் காது இருக்குது இருக்கட்டும் பிலேபத உருக்கிரம விக்கிரமான்னு சாதித்தார் சுகாச்சாரியார் இது ஒரு பாம்பு புத்தில் கூட துவாரம் இருக்குது உன் காதில் கூட துவாரம் இருக்குது என்ன லாபம் இந்த பாம்பு புத்தில் இருக்கிற ஓட்டையாட்டம் தான் உன் காதில் இருக்கிற ஓட்டை இது பெருமானுடையத்தை பற்றி கேட்கவில்லையே அழ்வார் பாசரத்ரே நிழ்வான் குரலுருவாய் நின்னிரந்து மாவலிமன் தாளால் அளவிட்ட தக்கணைக்க மிக்கானே கேளா செவிகள் அல்ல கேட்டாமே திருவிக்கிரமனுடைய வைபவத்தை கேட்கலையா கேளா செவிகள் செவி அல்ல இது செவியே இல்லேன்னு விட்டார் காணாக்கை கண் காணாக்கண் கண் அல்ல தொழாக்கை கையல்ல ஆக கையாக இருந்தால் அவனை தொழுது இருக்கணும் கண்ணா அவனை கண்டிருக்கணும் காதாக இருந்தால் அவனை பத்தி கேட்டிருக்கணும் இது இல்லாமல் இருந்தால் இப்படி வேணால் வச்சுக்கலாம் இது காது இல்லையோ தமிழில் காது தெலுங்குலையே காதுன்னு இல்லேன்னு அர்த்தம் காது காது அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம் தவிர இந்த காதை காது கோட்டியில் சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை தலை நன்னா பெருசா தான் இருக்கு ஆனா இன்னி வரைக்கும் பெருமானுக்கு முன்னாடி அது வணங்கினதே இல்லைன்னா வெறும பட்டம் கட்டி வச்சுருக்கிற தலை ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு விட்டார் கையிருக்கே ஆனால் பெருமான ஒரு நாள் கூட நமகான்னு கூப்பினதில்லை போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன் என்ன புஷ்பார்ச்சனை ஒரு நிமிஷம் கூட பண்ணதில்லை அப்போ இந்த கை எதற்கு சாவவு கரவு மிருத்த சரீரத்தில் கூட தான் கை இருக்குது உங்கள்கிட்டது கூட தான் கை இருக்குதுன்னு விட்டார் உயிர் படுத்து ஒரு வெறும் உடல் கிடக்கிறது கை இருக்கா இல்லையா கை அதில் இருக்குது உங்கள்கிட்டையும் கை இருக்கு என்னென்னா அதுவும் கை கூப்பாது பெருமானை பார்த்து நீந்தான் கூப்பலே அப்போ சாவோ கரோ இருக்கே கால் எங்கிட்டே ஆனால் பெருமானை நோக்கி இந்த கால்கள் நடந்தது கிடையாது இருக்கு துருமத்தினுடைய கால்களை போலே ஒரு மரத்துக்கு கூட தான் வேர் இருக்கு அசையாது நீயும் மரம் உனக்கு ம அழ்வாரே பாசரத்தில் மரங்கள் போல் வலிய நெஞ்சு நெஞ்சனேன்னு சாதித்தாரோ இல்லையோ மரத்தை போல ஈரமற்ற நெஞ்சிருந்தால் உனக்கும் வேற போலே காலிற்கும் பெருமானை நோக்கி நடக்க மாட்டாய் பின்ன என்னதான் நாம நாம் பண்ணணும் கை காலி வச்சிருந்து குலசேகர பெருமாள் அதுக்குன்னு ஒரு ஸ்லோகத்திலே சாதித்தார் ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோ பஜ ஸ்ரீதரம் ஹே நாக்கே கீர்த்தய கேசவம் கேசவனுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை பண்ணு முரரிபும் சேதோ பஜ மனசே முராரியான எம்பெருமான பத்தின் நினை ஹரே ஹே கச்சாங்கிரி யுக்மாலயம் அங்கிரி இந்த ரெண்டு கால்களும் ஹரியனுடைய சன்னிதானத்தை நோக்கி நடக்க வேண்டும் அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு அச்சதனுடைய கதையை காதுகளே இரண்டுகளும் நீங்கள் கேட்க வேண்டும் ஜிக்ர முகுந்த பாத துளசி மூர்தன்னு நமாதோக்ஷம் ஜிக்ரகிராண பாத துளசி முகுந்தனுடைய திருவடித்தாமர்கள் துளசியை மூக்கால முகர்வதற்கேதான் மூக்கு கடைசிய சாதித்தார் மூர்தன்னு நம அதோக்ஷஜம் இந்த தலையாலே அதோக்சஜனாலே பெருமானை வணங்க வேண்டும் ஆக இந்திரியங்கள் படைத்த பயன் திரும்ப பெருமானை சமர்ப்பிப்பதற்காக அதை பற்றித்தான் முதல் பத்து பாசுரத்திலே என்னுடைய ஓரோரு இந்திரியத்தாலும் பெருமானோடே சேர வேண்டும் அவன் அடியார்களோடே சேர வேண்டும் பாடினார் இருளு சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவழங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருளப் பள்ளி கொள்ளும் கருமணிய கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினர்கள் எண்ணுகலோ நாளே இந்த ரெண்டு கண்கள் என்னைக்கு ரங்கநாதனை பார்த்து கழிக்கும் ஆசைப்பட்டார் அழ்வார் பாசரத்திலே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்னைக்கு இந்த கூவிக்கொள்ளும் காலம் குறுகுகிறது சரணாகதி பண்ணிட்டோம் பெருமானும் கொடுக்கிறேன்னு விட்டான் கிடைக்கும்னு தெரியாதே அதனால தான் என்றுகளோ என்றுகளோ என்று கொலோ இது ஓரோர் இந்திரியமாக சொல்லுவர் கண்ணால் என்னைக்கு பார்க்க போகிறேனோ மனசான் என்னைக்கு சேர போகிறேனோ என்னைக்கு கைகளால் தொழ போறேனோ என்றைக்கு மலர்கள்ட்ட அர்ச்சனை பண்ணுவேனோ ஒரு ஒரு பாசுரத்தில் ரங்கநாதனிடத்திலே கைங்க இதத்தை பிரார்த்தித்தார் குலசேகர் ஆழ்வார் இந்த முதல் பாசுரம் அழகான கௌஷீதிகி வித்யா பர்யங்க வித்யா பிரகரணம் கௌஷீதிகி உபனிஷத்து அதில் சொல்லப்பட்ட அர்த்தங்களை சாதிக்கிறார் ஆதிசேஷ பர்யங்கத்திலே நாமம் கால் வைத்து மிதித்து ஏரி பெருமானுடைய திருமடிகளிலே அமர்ந்து கொண்டு தம் பாதேன அத்தியாரோகதி பிரம்மாலங்காரேன அலங்குர்வந்தி தம் பாதேன அத்தியாரோகதி பிரம்மாலங்காரம் நடக்குமா சிவைகுண்டத்துக்கு போனா நம்ம காலை வச்சு ஆதிசேஷ பரியங்கத்தை மிதிச்சுண்டு ஏறி பெருமானுடைய திருமடியில் உட்கார்ந்துண்டு அவனை ஆலிங்கனம் பண்ணி ஸ்ரீதேவினாச்சியாரோட சேர்த்து பெருமானை நாம் அனுபவிக்கலாம் அதைத்தான் இந்த பாச்சரத்திலே சாதிக்கிறார் இருளிறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் திருவனந்தாழ்வானுடைய திருமடியிலே பெருமானு சயனித்து சேவை சாதிக்கிறார் அதை பற்றி இந்த பாசுரத்தில் சாதிக்கிறார் இருளிறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இருளிரிய நிறைய ரத்தன ஆபரணங்கள் எல்லாம் பொதிந்து பெருமானே சாத்தி கொண்டு சேவை சாதிக்கிறான் இந்த ஆதிசேகனுக்கு ஆயிரம் பணம் நாம் சேவிக்கிறது ஐந்து தலைகள் தான் இப்பொழுது ஆதிசேகனுக்கு ஆனால் ஆழ்வார் பாடியிருக்கிறது ஆயிரம் பணாமண்டலங்களை பற்றி ஒரு தலைக்கு மேலும் இப்போ ஒரு நிமிஷம் இந்த பாசரத்தினுடைய அர்த்தம் புரிய நீங்கள் கொஞ்சம் கற்பனை குதிரையை தட்டி விட்டுக்கணும் அப்போ தான் அர்த்தம் என்னங்கிறதே புரியும் கண்ணை மூடிண்டு ஆழ்வார் என்ன பாடுறாருன்னு பார்த்துன்னுட்டு கண்ணை திறந்துடணும் சேவிக்கணுமே கண்ணை மூடிண்டே இருந்துட்டேன்னா அப்புறம் சேவிக்கிறதுக்கு முடியாது ஒருத்தன் பெரிய பெருமாள் முன்னாடி வந்து கண்ணை மூடின்னு சேவிச்சுன்னு தான் பட்டர் கோவிச்சுன்னு விட்டார் இதை உன் வீட்லேருந்தே செய்யப்படாதோ இங்கே இதுக்கு வந்தேன்னு விட்டார் நாம் இங்கேயிருந்து வரிசையில் நின்று கட்டப்பட்டு சீட்டு வாங்கிட்டு ரெண்டு மணி நாய் மூணு மணி நாய் காத்துந்து போவோம் அங்கே போய் இப்படி சேவிச்சுட்டு வந்துடுவா அங்கே போன அப்புறம் கண்ண நான் திறந்துட்டுன்னா சேவிக்கணும் ஆக இந்த பாசரத்து ஆழ்வார் சொல்லுவது இருளிறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி ஓரோரு தலைக்கு மேலே பணத்துக்கு மேலே ஒரு ரத்தனம் ஆண்டுகள் நிறைய போன நாகப்பாம்புக்கு ரத்தனம் இருக்குங்கிறது அந்த நாள்லேருந்து சொல்லப்பட்டு இருக்காது அத உடனே மூட நம்பிக்கைன்னு நிச்சயமா எல்லாரும் சொல்லிடுவா உண்மை இப்ப ஆழ்வார் அந்த மூட நம்பிக்கையை பத்தியெல்லாம் இங்கே பாட வரல அந்த அளவுக்கு மூட நம்பிக்கையை நம்பி ஆழ்வார்கள் இருக்க வேண்டிய தேவையும் இல்லை அவர்கள் நேர பெருமான் காட்டி கொடுத்து பாடினவா இங்க ஆதிசேஷனானபடியாலே ரத்தனாபரணத்தை சாத்தின்னு இருக்காரே தவிர நாம சொல்றா போலே வயசாகித்தான் நாகபாம்புக்கு ரத்னம்ங்கிறது இல்லை இருளிய சுடர்மணிகள் ஓரொரு பணத்துக்கும் தலையிலேயும் ஓரொரு ரத்னம் அதிலிருந்து அழகான ஒளி பிரசரிக்கிறது சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி அப்பப்போ ஆதிசேஷனுடைய தலையிலிருந்து பளிச்சு பளிச்சுன்னு ஒளி விடுகிறது இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த இனத்துத்தி இனம்னா ரெட்டேன்னு அர்த்தம் இனத்துத்தி இரண்டு திருவடி நிலகள் சேர்ந்திருக்கிறா போலே ஆயிரம் தலைகள் படைத்த ஆதிசேஷன் ஆதிசேஷனுக்கு பின்னாடி பார்த்தேன்னா அழகா இப்படி ஒன்று தெரியுது இல்லையா கொக்கி போட்டா போலே அது ரெண்டு திருவடிகள் இப்படி இருந்தா போலே இனத்து அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அரவரசன் அரவ என்னால் பாம்பு அரவரசு பாம்பு குலத்துக்கே அதிபதி ஏன்னா வாசுகின்னு இருக்கலாம் சுமுகன் இருக்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் பெரியவாச்சன் வியக்கியானத்தில் சாதித்தார் அனந்தன் என்னும்னு சொல்லச்சே வாக்கி அல்ல சுமுகல் என்னான்னு கழித்தார்னு சாதித்தார் ஏன்னா அதெல்லாம் சாதாரண பாம்பு இது உயர் பாம்புலேயே சர்ப்பம் நுண்ணுண்டு நாகம் உண்டு கண்ணன் கீதையிலேயே சாதிக்கிறான் அஸ்மி வாசுக்கி நாகானாம் அனந்தஹான்னு தெரிவித்தான் நாகப்பாம்புகளுக்குள்ள அனந்தனா இருக்கேன் சர்ப்பங்களுக்குள்ள வாசுகியா இருக்கேன்னு சர்ப்பத்துக்கு நாகத்துக்கு வித்தியாசம் ஒத்தத்தள பாம்பு சர்ப்பம் பலதள பாம்பு நாகம் நாம தான் எடுத்துக்க சொல்லிட்டு இருக்கணும் இந்த பாஷை சம்ஸ்கிருத பாஷைக்கே தனி சிறப்பு எந்த அர்த்தத்தை சொல்றதுக்கும் தனி சப்தம் இருக்குமே தவிர இன்னொரு சப்தத்தை வச்சுன்னு நாம் அதுக்கு விசேஷண விசேஷங்கள் போட்டு எழுத வேண்டிய தேவையே கிடையாது இப்போ ஜலத்தோடு இருக்கிற மரத்துக்கு ஒரு பேர் ஜலம் இல்லாத மரத்துக்கு இன்னொரு பேர் இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி வச்சுருப்பா கிழக்கேந்து தெற்க பாயிற நதிக்கு வேறு பேர் தெ அதாவது கிழக்கேந்து மேற்க பாய்தாலோ மேற்கேந்து கிழக்க பாய்ந்தாலோ கிழக்க பாய்ந்தோம் எதுக்கு சொல்லும் தனித்தனி சப்தங்கள் இருக்கிற ரொம்ப பணக்கார பாஷேன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாள் பணக்கார பாஷேன்னு ரொம்ப நல்லா நிறைய சப்தங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே தனித்தனியாக சொல்லலாம் இப்போ கருணை நாம் தமிழில் சொல்கிறோம் அருள் இது நமக்கு தெரிஞ்சது கிருபா கருணா தயா அனுக்கிரம்பா அனுக்ரோஷம் இத்தனை சப்தம் உண்டு சம்ஸ்கிருதத்தில் ஒரு கருணையை சொல்றதுக்காக என்னத்துக்குன்னு கேட்டால் சின்ன சின்ன வித்தியாசம் ஒன்னொன்னுத்துக்கும் இருக்கும் அந்த பாஷைக்குண்டான சிறப்பு இது ஆக அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் ஆயிரம் பணாமண்டலங்களோட கூடின ஆதிசேஷன் அனந்தன் என்னும் அவருக்கு அனந்தன்னு திருநாமம் அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி அணி விளங்கும் ஆபரணங்கள் நன்றாக ஒளிவிடா நிற்கிற உயர் வெள்ளை அணை வெளுத்த படுக்கை ஆழ்வாரும் பாட்டில் நன்னத்தான் சொல்லியிருக்கார் ஆனால் ஒரு திவ்வதேசத்துலேயும் வெளுத்த படுக்கையில பெருமானை நாம் சேவித்ததே இல்லை கருத்த படுக்கையோட தான் சேவிக்கணும் இதை கீழே இதுக்கு காரணம் என்னங்கிறதையும் விண்ணப்பிச்சேன் அப்பி பணிபதி பாவாது சுப்ராக அந்த ஷயாலோகோ மரகத சுகுமாரைஹி ரங்கபத்துர் மயூகைஹி சகல ஜலதிபான சாமஜி மூத்த ஜைத்திரம் புலகயதி விமானம் பாவனம் லோச்சனே நகா என்று பட்டர் சாதித்தார் படுத்துட்டு இருக்கிற பெருமானுடைய திருமேனி கருமை வீசி வெளுத்த ஆதிசேஷனை கருப்பை ஆக்கிவிட்டான் எம்பெருமா அதைத்தான் இங்கே சாதித்தார் அணிவழங்கு முயர்வெள்ளை அணையை வேம்பி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திருவரங்க பெருநகர் சப்த பிராகாரத்தோட கூடியிருக்கிறபடியாலே திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் தெளிந்த நீருடைய பொன்னி காவிரி தாய் அவள் திரை கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் ஆறும் கடல்ல போய் நம்ம கிராமப்புறத்துல பார்த்தா கரையிலே மரம் இருக்கும் அந்த மரத்தினுடைய கீழ்களே உட்காந்துணும் நாள் முழுக்க உழைச்சி உழைச்சி கை காலை வலிச்சதுன்னா ஜலத்தில் கையை தொங்க போ காலை தொங்க போட்டு உட்காந்துன்னுட்டா அப்படியே சல சல சலான அந்த ஜலம் அடிக்கும் அதில் நம்முடைய எல்லாம் நாள் முழுக்க பட்டதெல்லாம் தீந்து போடும் பெருமானுக்கு நம்முடைய தாபத்திரயத்தையும் கொண்டு போய் அவனுடைய திருவடிகளில் சமைச்சிடுறோம் நம்மகிட்ட இருக்கிறது மூணு தாபம் ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் நாம கிளப்பி விட்டுக்கிற சில இன்னல்கள் பகவானாக கொடுக்குற சில இன்னல்கள் இயற்கையாலேயும் மிருகங்களாலேயும் ஜந்துக்களாலேயும் ஏற்படுற சில இன்னல்கள் இந்த மூணு இன்னல்களை நம்ம என்னைக்கு சமப்படுத்தின்றே தான் இருக்கும் ஆத்தியாத்மிக ஆதிதெய்விகா ஆதி பௌத்திகம்னு பேர் இது தாபத்திரயம் நம்முடைய தாபத்திரயத்தையும் பெருமானுடைய திருவடிகள சமச்சு விடறோம் அப்போ இந்த மொத்த பேர் சமரிச்சா அது எவ்வளோ கொதிச்சு போடும் நாம தான் இந்த தாபத்தால கொதிச்சிருக்கோம் நாம இத்தனை பேரும் நமக்கெல்லாம் ஒத்தத்தருடைய கொதிப்பு ஒரு லட்சம் ஜனங்கள் கொண்டு பேர் அங்கநாதன் திருவடியில் சமைச்சு விட்டா அப்ப எத்தனை கொதிப்பு வரும் வடிக்க ஒரு சரித்திரம் சொன்னார் ஒரு சிஷ்யா ஆச்சாரணத்தால் கலக்ஷேமானோம்னு போனான் சேர்த்துக்க மாட்டேன்னு விட்டார் பரீட்சை வச்சு தான் அந்த ஆச்சாரியன் சேர்த்துப்பார் சரி பரீட்சை கேள்வி கேளுன்னா சிஷன் உனக்கு மண்டபத்திரயம் தெரியுமான்னார் தெரியாது சொன்னான் ரகசியத்திரயம் தெரியுமான்னார் தெரியாது சொன்னான் சப்தத்திரயம் தெரியாது சொல்லட்டான் அக்ஷரத் திரயம் தெரியாது எந்த திரையத்தக்க தண்டத்திரயம் தெரியாது எதையுமே தெரிய தத்துவத்திரயம் தெரியாது எந்த திரையும் கேட்டாலும் உனக்கு தெரியல போ உன்னை நான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்க முடியாது சொன்னா இந்த பிள்ளை கிளம்புற போக்கில் ஒரு கேள்வி கேட்டு போவோம் எப்படியும் ஒரு சேர்த்துக்கு இல்லை அதனால் வேகமாக ஒன்று சொல்லி யானை வச்சுட்டு போவோம் சுவாமி உனக்கு தெரிஞ்ச திரையத்தெல்லாம் கேட்டு கேட்டு தெரியுமா நீரே எனக்கு எதான திரையம் தெரியுமா நீர் கேட்டுக்கணுமா இல்லையா சொன்னான் சீசான் ஓ பரவாயில்லையே உனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லு சேர்த்துக்கிறேன்னார் தாபத்திரயம் தெரியும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே திரயம் அதுதான் ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌத்திகம் நானாவர வச்சுன்ற குற்றம் இயற்கையால் ஏற்பட்ட உபாதை பெருமானா பார்த்து கொடுத்தது இந்த தாபத்திரயத்திலே தப்தர்களான சம்சாரிகள் நாம் கொண்டு போய் பெருமானுடைய திருவடிகளிலே நாம் தாபத்தை எல்லாம் சமர்ப்பித்து விட்டோம் அழ்வார் சதித்தார் அணிவிளங்கும் முயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி பெருமான் எதுக்கு கிழக்கு திக்கு நோக்கி திருவடிகளை நீட்டிக்கொண்டு காவிரி தாயார் சலசலத்து தெடுவடியை தடவராப்பில் இருக்கான் இந்த சூட்டை குறைச்சிருந்தாகணுமே இத்தனை லட்சோபது லட்சம் ஜனங்களும் தங்கள் தாபத்திரயத்தை கொண்டு போய் பெரிய பெருமாள் திருவடிகளிலே சமர்ப்பித்தார்கள் அதே விஷயந்தான் நீளோதம் வந்தலைக்கும் மாமையிலே மாவல்லி கணியான் ஐந்தளவாய் நாகத்தனை அங்கேயும் வியக்கியாத்த அதே விஷயத்தை காட்டினார் இந்த ஜலத்துல போய் சலசலக்கிறதுன்னா செலக்கிறதுனா அப்ப திருவடியில் இருக்கிற சூட்ட அத்தனையும் குறைச்சுடும் சிசுரோபாரம் அதுதான் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கருமணிய கோமளத்தை கண்டுகொண்டு கருமணி கருத்த நீலமணியை போலே கோமளம் கோமளம்னாலே தொட்டா பரம மிருதுவா இருக்கும் கோமளத்தை கண்டுகொண்டு திருக்குடந்தை ஆறாவதுனுடைய நாச்சியாருக்கு கோமளவல்லி தாயார்னே திருநாமும் கோமளம்னாலே தொட்டா பரம மிருதுவாக இருக்கும் தொட்ட இடம் கன்னிச்சு வந்து போயிடுற அளவுக்கு தாயாருடைய திருமேனி சௌக்குமாரியம் அந்த பெருமான் ரங்கநாதனுடைய அந்த தாயார் ரங்கநாதனுடைய திருவடிகளை வருடத்துக்கு வரா கூசி பிடிக்கும் மெல்லடின்னு சாதித்தார் ஆழ்வார் பிராட்டியனுடைய திருமேனியிலே திருவாபரணங்கள் சாத்தனும்னு பார்க்குறா சீதையனுடைய திருமேனியில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த திருவாபரண சாத்தலான்னு தோழிமார்கள்லாம் பார்த்துண்டாலாம் பெட்டியில் திருவாபரணம் இருக்குது நாம் இங்கே பெருமாள் ரங்கநாதன் நம்பெருமாளுக்கு திருமஞ்சன் ஆகும் ஆன உடனே நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும் பெருமாள் மட்டும் நாம் சேவிச்சு நொண்டுறோம் இந்த முன்னாடி பரப்புற அளவில் ஸ்நபனமாகி முன்னாடி எல்லா கலசங்களையும் பரப்பி தீர்த்தம் அதுலேருந்து ஒரு ஒரு சொம்பு சொம்பாக கொண்டு போய் கொடுக்குறா கலசத்துலேருந்து தீர்த்தம் ஆகிடும் அதற்கப்பறம் பெட்டியை வச்சுன்னு இந்த நடுவில் படிக்கட்டு கீழே ஒருத்தர் நிற்பர் அதற்கு அடுத்தா போலே நிற்பர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக பந்தை போட்டு பிடிக்கலான்னு நீங்கள் தெரிஞ்சு விடலாம் அர்ச்சக சுவாமி தீர்த்தத்தை பெருமாள் திருமணியில சேர்த்திருவர் போட்டு போட்டு சரியா வாங்கி வாங்கி அதுக்குன்னு பெட்டியில் இடம் வச்சிருக்கா அடிக்குட்டா அந்த பெட்டி அந்த கலசம் முடிஞ்சு போடும் அது எண்பத்தோரு கலசம்னா எண்பத்தி ஒண்ணு கலசம்னா நூத்தி எட்டு சகஸ்திர கலசம்னா அந்த அந்தத்த பெட்டிக்குன்னு வச்சுருக்காளோ இல்லையோ அத போல பிராட்டியினுடைய திருவாபரண பெட்டின்னு உண்டு அதில் எல்லா திருவாபரணம் இருந்தது நாச்சியார் திருமேனி முழுக்க பார்த்து வச்சிருந்தா இதை தோளில் சாத்தலாம் இதை கையில் சாத்தலாம் இதை இடையில் சாத்தலாம் இதை திருவடிகளில் சாத்தலான்னு பார்த்துன்னுட்டான் அடுத்து பெட்டியிலேருந்து திருவாபரணத்தை எடுத்துன்னு திரும்புறதுக்குள்ளே இவள் பார்த்து வச்ச கண்ணி கன்னி சவந்து படுத்தான் திருவாபரணம் இன்னும் சாத்தலை சாத்தி அது உருத்த கூட இல்லை இப்போ கொஞ்ச நாளை ஆபரணத்தை போட்டுருந்தோன்னா உருத்த ஆரம்பிக்கும் கரட்டி வைக்கலாம் கொஞ்ச நாளை மாலையை போட்டுருந்தோம் இது பகவானுடைய பிரசாதம் வாஸ்தவம் உருத்த ஆரம்பிக்க வச்ச உடனே கரட்டி வைக்கணும்னு தோன்றது சொல்லி அதனால் உருத்த ஆரம்பித்தா வாஸ்தவம் இவள் இன்னும் திருவாபரணத்தை சாத்தவே இல்லை கண்ணால பார்த்திருக்கா கண்ணடி பட்டே பிராட்டி திருமேனி சவந்து போடுமா அத்தனை கோமளவல்லி அவள் அந்த கோமளவல்லி பெருமான் பெரிய பெருமாளுடைய திருவடித்தாமர்களை வருட வரும்போது இன்னைக்கு திருப்புளிங்குடிங்கிற திவ்விதேசன் அங்கே போய் சேவித்தல்னா நாச்சியார்கள் ரெண்டு பேர் ரெண்டு பக்கமும் திருவடியை வருடி கொண்டிருப்பார்கள் புளிங்குடி கிடந்து வரகுணம் அங்கே இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்தவெண் சிந்தை அகங்கழியாதேன்னு அழ்வாருடைய பாசரம் திருப்புளிங்குடியிலே பெருமான் மிக அற்புதமாக காய்ச்சின வேந்தன் காசின பறவையேறி ஊரு மெம்பெருமான் சாதிக்கிறான் நீண்ட திருப்புளிங்குடியிலே சயனம் கொடியார் மாட கொடூரகத்தும் புளிங்குடியும் மடியா தின்னேனி துயில் மேவி மகிழ்ந்ததுகான் அடியார் அல்லல் தவிர்த்த அசவோ அன்னேல் இப்படிதான் நீண்டு தாவிய அசைவோ என் ஆழ்வார் பிரார்த்தித்தார் நாச்சிமார்கள் ரெண்டு பேரும் திருவடியை வருடுவா அதனால நாம கர்ப்பகிரக வாசல் நின்று திருவடிகளை சேவிக்க முடியாது சுத்தின் வரணும் பிரதக்ஷணமாகவும் வந்து இப்போ மணவாளன் சேர்ந்ததிலே அந்த பக்கம் போனால் சென்னல் வழியா மணவாளுவாமர்கள் மூலமூர்த்தி இன்னொத்தரை சேவிக்கிற மொழி உத்தம நம்பிக்கை சேவை சாதித்தா போலே அதே போல இங்கேயும் பிரதக்ஷமாக வந்தால் சிறு சாளரத் துவாரம் அது வழியாக கண்ணை குறிக்கின்னு பிடிவச்சு பார்த்தா ஒரு வெளிச்சத்தில் திருவடிகள் எங்கே இருக்குங்கிறது நமக்கு சேவையாகும் இந்த நாச்சியார் பெருமான் திருவடியை பிடிக்கிறதுக்காக வரா அப்போ அதை தொட்டால் செவந்து போடுமோன்னு நாச்சியார் பயப்படுறாங்க பாவத்திருமேனு எப்படி திருவாபரண சாத்திரத்துக்காக இடம் செவந்து போகிற அளவுக்கு சுகுமாரி இது பிராட்டி அவள் பெருமானுடைய திருவடியை தொடவரச்சே திருவடி செவந்து போய்டும்னா அப்ப எவ்வளவு பெருமானுக்கு சவுக்குமாரிடம் இருக்க வேண்டும் கருமணிய கோமலாத்தை கண்டுகொண்டு என் கண்ணிணகல் என்னுகளோ கழிக்கு நாளே அந்த கோமளமான எம்பெருமானை கண்டுகொண்டு என்னுடைய ரெண்டு கண்களும் என்னைக்கு கழிக்குமோ என்று பிரார்த்தித்தார் ஆக தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் இந்த காவிரி தாய ஓரொரு பாசரத்திலையும் குலசேகர் ஆழ்வார் விடாத பாழி வந்திருக்கார் இந்த தான் முதல்ல இறங்கி பட்டர் திருக்கோட்டி திருக்கோட்டியூருங்கு தேசத்திலே சில நாட்கள் பெருமான விட்டு பிரிந்து எழுந்துருள் இருந்தார் இந்த பிரம்மராயன்கிறவனுடைய ஆபத்தால் அலங்கு இருக்க வேண்டிய காலம் மேல கதை வரும்போது அதை விண்ணப்பிக்கிறேன் இருந்தாலும் இப்போதைக்கு பிறகிருத்தங்கிறதுக்காக சொல்லுகிறேன் இந்த பிரம்மராயனுடைய ஆபத்து நீங்கித்து திரும்ப ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழையிறார் அப்ப காவேரியும் அவகாஹிஷியான்னு தொடங்கினார் காவேரியில் இறங்கி தீர்த்தமாடிண்டு ஒரு இடமா சுத்தி சேவிச்சின்னு வரார் இந்த காவிரிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு கங்கை புனிதமாய காவிரி அதை பற்றி தான் தீர்த்தம் சுந்ததி புஷ்ணாதி நந்தன தருன்னு அதுக்கு மேலே பராசரப்பட்டு சாதித்தார் இந்த காவிரி தாயார் தீர்த்தம் சுந்ததி வேண்டி எல்லா தீர்த்தங்களும் தான் புனிதத்தன்மை அடைவிக்கிறாள் துலாக்கி அவைரி மகாத்மியம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஜகத்தில் இருக்கிற எல்லா நதிகளிடத்துலையும் நாம் போய் தீர்த்தமாடி நம்ம பாப்பங்களை கழுவிடுறோம் அதுகள் அத்தனையும் துலா மாச காவேரி ஸ்நானம் பண்ணி தாங்கள் தாங்கள் சேர்த்துன்னு வந்த பாபத்தை காவேரியின் இடத்திலே தொலைச்சிட்டு போவார்களாம் பாதி நந்தன தருன்னு ஆ காவேரி தாயார் தீர்த்தத்தை கொடுக்கிறாள் மற்ற தீர்த்தங்களையும் தீர்த்தம் ஆக்குகிறாள் தீர்த்தம்னா புனிதத்தன்மை தன்மை அடைவித்தல்னு ஒரு அர்த்தம் உண்டு மற்ற ஜிவ் இந்த ஜகத்தில் இருக்கிற தீர்த்தங்களை எல்லாம் புனிதத்தன்மை அடைவிக்கிறாள் தீர்த்தம் சுந்ததி பாதி நந்தன தருணு ரத்யாங்கணான் யுக்ஷதி ஸ்நானியார்கண பான வாரி வகதி ஸ்னாத்த புனிதே ஜனான்னு அதுக்கு மேலே சாதித்தார் இந்த காவிரி தாயார் இந்த திவதேசத்துக்கு பண்ணுற நல்லதெல்லாம் பார்ப்போம் நடுவில் ஒரு மூணு நாலு மாதம் தீர்த்தம் இருக்கலே காவிரியிலே பல பேர் இந்த ஊர்லேருந்து வருவா பேசி பார்த்தா வா முதல்ல சொல்ற செய்தி காவிரியில் ஜலம் இல்லை காவிரியில ஜலம் இல்லை காவிரியில ஜலம் இல்லை பெருமாள் சேவிக்காததோ சேவிக்கிறதோ பற்றி கூட வாழ்க்க கவலை இல்லை இந்த ஊரை சுற்றி காவிரியில் தீர்த்தம் இல்லாத பொறுத்துனா அதை அடியார்கள் மனசு தாங்கவே தாங்காது என்ன காரணம் அப்போ பெருமான் திருவடிகளுக்கு ஆறு சிசுரோபச்சாரம் திருவடிகளை ஆறு வருடுவர்கள் தீர்த்தம் சுந்ததி பாதி நந்தன தருவுன்னு இங்கே சுத்துப்புற சோலைகள் அத்தனைக்கும் தீர்த்தம் கொட்டி அதை வளர்த்து விடுகிறது காவிரி தாய் தான் தீர்த்தம் சுந்ததி பாதி நந்தன தருவனு ரத்தியாங்கணான்யுக்ஷதி ரதி அங்கணம் உள்ள பிராகாரத்தில் இருக்கிறது அங்கணம் இதுதான் ரதிங்கிற வீதி இந்த வீதியில பெருமாளுடைய புறப்பாடு ஆகணும்னா காவிரி தாயார் வேகமாக கொஞ்சம் உள்ள ஒருவளாம் எல்லா இடத்தையும் அலம்பிடுவள் போடுவள் தானும் திரும்ப உடனே பெருமாளுடைய புறப்பாடு நடந்துடும் போல் இன்னும் கொஞ்சம் வேகமாக உள்ள ஒருவள் பிராகாரங்களை முழுக்க அலம்பி விட்டுடுவள் உள்ள போடுவள் ரத்யாங்கனான் யுக்ஷதி பாதி நந்தன தருணு ஸ்நானியாக பாணி வாரி வாகதி பெருமாளுடைய ஸ்நானத்துக்கும் பானியத்துக்கும் தீர்த்தம் கொண்டு வந்து கொடுப்பவளே அவள்தான் ஸ்னானியார்கன பாணிவாரி வாகதி ஸ்னாதப் புனிதே ஜனான் யாரெல்லாம் தன்னிடத்தில் தீர்த்தமாடுகிறார்களோ அத்தனை பேரையும் புனிதத்தன்மையும் அடைவிக்கிறாள் ஸ்னாத்தப் புனிதே ஜனான் கடைசிய சாதித்தார் ஷியாமம் வேதரகோ ரகோ புலினே ஷியாமம் கருத்த எம்பெருமான் வேத ரக வேதங்களுக்குள்ளே ரகசியமாக பாதுகாக்கப்பட்ட எம்பெருமான் அவனை ி புலினே இப்படி தூக்கி தன்னுடைய மணல் மேட்டுக்கு நடுவிலே சேவை பண்ணி வைக்கிறாள் காவிரி ரெண்டு பக்கம் ஓடுறது அழுத்தினாலாம் காவிரி மணல் மேடு வசந்தது அதான்னா திருவரங்கம் வேற ஒண்ணு விதேசத்தை தேடின்னு போக வேண்டாம் எங்கிருக்கு பார்க்க வேண்டாம் காவிரி தாயார் இரண்டு கைகளையும் சேர்த்து பிடித்தாள் அந்த அழுத்தல் தாங்காம உள்ளே இருந்து வெளியில வசந்தது மணல் மேடு மணல் மேட்டுக்கு தான் திருவரங்கம்னு பேர் சியாமம் வேதரகோ வனக்தி புலினே வேதங்களுக்குள்ள ரகசியமாக விட்டிருக்கும் எம்பெருமானே வசந்த இடத்துல தூக்கி காட்டுறாளோ இல்லையோ வேதத்தில் நாம் என்னைக்கு உள்ளுக்குள்ளே தேடி கண்டுபிடிக்க இப்போ பெருமாளுக்கு இந்த ஊரில் ஒரு வழக்கம் உண்டு நம்ம பெருமாள் புறப்பாடு ஆர்த்தன்னா ஹொய் சாவதானான்னு சொல்லிட்டு மேலே தூக்கி பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறாளோ இல்லையோ இப்போ வைகுண்ட வாசல் வழியா வெளியில் எழுந்து விடுறாரு எழுந்துருன்னா ஒரு தரம் மேலே வசத்தி எல்லாருக்கும் ஆ நாலு பேருக்காக சேவை சாதிக்க பெருமான அல்லன் ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சேவை சாதிக்கிறதுக்காக வசத்தி சேவை பண்ணி வைப்பா இப்போ பங்குனி ஊத்திர மண்டபத்துக்கு மேலே மேலே ஏறுறாரோ இல்லையோ இந்த மேலே ஏறின சமயத்துக்கு சாவதானா ஜாகிரதை மற்ற ஸ்ரீபாதம் தாங்குபவர்களுக்கு ஒரு ஜாகிரதை வாக்கியத்தை சொல்லி மேலே தூக்கி பெருமாளை சேவை பண்ணி வச்சு அதே நிமிஷம் கீழே இறங்குவோர் அவர் எப்படி மேலே ஏறினார் எப்படி கீழே இறங்கினார் தோளில் சரியா எப்படி வந்து நின்னாருங்கிறது அந்த ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் இது இன்னைக்கு நேத்துக்கு நடந்திருக்கிறதா எத்தனை காலமா வெறும் பல்லக்கூட எத்தனையோ இடத்துல காவிரி கரையிலே நடைபயின்ற நாளுண்டு உள்ளுக்குள்ளேயே பெருமானுக்கு புறப்பாடுன்னா முன்னாடி பயிற்சி எடுத்துக்கொண்ட நாள் உண்டு இன்னன்னார் இன்னென்ன உயரத்தில் தான் இருக்கணும் இன்ன பயிற்சியோடு தான் இருக்கணும் பார்த்து பார்த்து இவர்களை வெளிதி விதேசத்து கூட அழைச்சின்னு போய் பிரயத்தனப்பட்டா அந்தந்த பெருமாளுக்கு இதே போல் நடத்தணும் வியாகிரகதி கஜகதி சிம்ஹகதி ரிஷபகதி சற்பகத்தி இதெல்லாம் நடத்தணும்னு அழைச்சின்னு போனால் நான்தான் நடந்தது பல்லக்கம் நன்னா இருந்தது பெருமாள் எழுந்து கொள்ளினார் இதே விதேசத்து ஸ்ரீபாதன் தாங்கிகள் தான் போய் அவர்களே தான் நட போட்டா ஆனால் போல நட இவர்களுக்கு வரல சரி அடுத்த வருஷம் பிரயத்தனம் ஒரு வேளை தோளுக்கினியான் மாறிப்படுத்து அந்த ஊர் தோழி அதே போல இருந்தால் தானே நமக்கு அந்த வரும் சரி இதே போல பார்த்து படம் பிடிச்சுன்னு போய் அச்சு வார்த்தா போலே இதே தோளுக்கினியான பண்ணி பெருமாளுக்கு சமைச்சு விட்டா பெருமாளை எழுந்திரள பண்ணியாச்சு நடந்தது புறப்பாடு அமையலை அப்புறம் அடுத்த வருஷம் அவளை பார்த்து கேட்டால் நம்பெருமாளையும் கொண்டு வச்சிருங்கோ ஏழை பண்ணிடுவோம்டா ஆஹா நீங்க பிரோஜனம் இல்லை தோணுக்குள்ளே கடைசியில நடப்பவன் அவனே தவிர அவன் நடாத்தினான் என்னால் இவர்கள் நடத்துவர்கள் ஆக ஸ்ரீபாதன் தாங்குகள் பெருமான சியாமம் வேதரகோ வனக்தி புலினே அப்ப காவிரி தாய் தன் மணல் மேட்ல என்ன கைங்கிற பண்ணாலோ தான் ஸ்ரீபாதன் தாங்குவார்களும் இன்னைக்கும் செய்கிறார்கள் தங்கள் தங்கள் தோள்களிலே பெருமான எழுந்துறளை பண்ணி உயர்ந்த இடத்திலே கடைசியில் ஆறு உண்மையா இந்திரியங்களை பெருமானுக்காக சமர்ப்பித்தது அந்த சீபாந்தாங்கிகள் அவர்கள் தானே தங்கள் தோள்களில் மாறாமல் ஓரோரு நாளும் பெருமானை எழுந்துருளை பண்ணி பண்ணி கடைசியில் இந்திரியம் படைத்த பயனை அவர்கள் பெற்று போனார்கள் பெருமானுக்கு ஆறு நேரடியாக கைங்கரியம் பண்ணுறானோ ஆறு காய்க்க கைங்கரியம் பண்ணுறானோ அவனுக்கு நிகர் ஆகவே மாட்டான் உடம்பால் உழைத்து கைங்கிரம் பண்ணாதான் ஏற்றம் போனோ சேவித்தோம் காசு போட்டோம்னுட்டா ஒரு வைபவமும் கிடையாது நம்ம உடல் உழைப்பு பெருமானுக்கு முக்கியம் அவனுக்காக கொடைபிடித்தோமா அவனுக்காக பூ கட்டினோமா சந்தனம் அழைத்தோமா இல்லை எங்கேயான வீதியை பெருக்கினோமா கோலமிட்டோமா ஏதான ஒரு உடல் உழைப்பு கைங்கரியம் பண்ணாத்தா படைத்தவனுக்கு ஒரு சிறிதளவேன்னு திரும்ப சமர்ப்பித்தோங்கிற எண்ணம் வரும் அப்படியே இல்லாமல் இருந்த இடத்துலேருந்து காசோல லட்ச ரூபாய் எழுதினேன்னா பெருமான் ஆனந்தப்படுவதே இல்லை நான் கொடுத்தது சரீரத்தை திரும்ப சரீரத்தை கொடுக்க வேண்டும் அதனால் ஒத்தொத்தரும் ஒரு துளி இந்த தேசத்தில் இந்த கோவில் இவ்வளவு இருக்கே இதில் ஒரு மூலையில் அழுக்கு இருந்தால் ஒரு நாள் தொடச்சிருப்போமா ஒரு இடத்துல புல்லு மடிந்திருந்ததுன்னா ஒரு நாள் வெட்டி இருப்போமா அந்த அளவுக்கு நமக்கும் கைங்கரும் வேணும் ஆண்களா இருந்தா யாருக்காகவோ எத்தனையோ கூலிக்கு பண்ணிட்டு தான் இருக்கும் பெண்களாக இருந்தால் பொழுது விடிஞ்சு பொழுது போனால் இதே பிரசாதம் இதே நெழுகமது இதே சாற்றுமது விடாத பன்னிட்டு தான் இருக்கும் இந்த கைங்கரத்துக்கு மேலே ஒரு சிறு கைங்கரம் பெருமான இடத்துல நாம் செய்ய வேண்டாமா செய்தோம்னா ஆணுக்கு மேற்றம் பெண்ணுக்கு மேற்றம் சேர்ந்து திவ்வதேசத்திலே உடல் உழைக்கிறது முக்கியம் பாசுரம் கண்டிப்பாக பாட வேண்டும் மனசால பெருமான கண்டிப்பாக நினைக்கணும் எல்லாரும் சேர்ந்து மட்டும் இந்த கோவில நாம் பராமரிக்க போகிறோம் இனி இந்த திவ்வதேசத்தினுடைய வீதி இப்போ காவிரி தாயார் எத்தனை ஆசை இருந்தா தான் பெருகி வந்து வீதி இத்தனை தூரம் சுத்தம் பண்ணியிருப்பாள் அப்ப நாம நினைச்சுக்க வேண்டியது இதே வீதியை நாம எவ்வளவு தூரம் பாதுகாக்கிறோம் அந்த சுத்தி மாறாமல் அப்படியே அன்னைக்கு எப்படி இருந்ததோ ஒரு குப்பை ஒரு கூலம் இல்லாம வீதியை பார்த்துக்கணும் பெருமாள் எழுந்துருகிற வீதி அதை நாம் நாம் நம்ம வீட்டை சுற்றுப்புறத்தை பார்த்துக்காதிருந்தா இது மற்ற ஊரை பத்தி இல்லை இப்போ ஏதோ பட்டணம் கட்டும் பட்டணம் சேர்னு போயிடும் ஆனால் இந்த திபதேசத்தை பொறுத்த வரைக்கும் வீதிகளை பார்த்துக்க வேண்டியது அந்தந்த கிரகத்தை அரசிக்கிறே இருக்கிற கடமை காரணம் என்னென்னா ஒன்னொன்னும் பெருமான் திருநடை சாத்துக்கிற வீதி அதனால விடாம நாம் பார்த்து கொள்ள வேண்டும் காவிரி தாயாரை பத்தி தெரிவிக்கிறார் ஷியாமம் வேதரஹோ வியக்தி புலினே ஸ்நாத்த ஜனானு சியாமம் வேதரஹோ வனக்தி புலினே பேனை ஹசந்தி வத்து அந்த காவிரி தாயார் அவளிடத்துல மேலே பார்த்தா நொற ஓடுறது அந்த நொரைங்கிற முத்துப்பல் வரிசையை வச்சுருந்து சிரிக்கிறாளாம் தாயாரை ஒரு பெண்ணாக வச்சுருங்கோ பெண்ணுனுடைய வாயிருக்கு வாய்க்குள்ள பல்லு அந்த பல்லு வெளுப்பாக தெரியறது தான் நொறை அந்த நொரையை பார்த்தா யாரையோ பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறாப்பல் இருக்குது பட்டருக்கு ஆக இந்த இடத்துல பேனயர் வத்தத்து ஆரை பார்த்து கங்காம் விஷ்ணுபதித்வமாத்திர முகராம் ஹேமாபகா ஹந்த்வகம் ஹந்து அகம் ஹந்துன்னா போக்கட்டம் அகம்னா பாபங்கள் ஹேமாபகான பொன்னி அவளுக்கு க பொன்னி பொன்னி தாயார் காவிரியத்தா ஹேமாபகா ஹந்த்வகம் நம்முடைய பாபங்களை போக்கட்டும் அவ சிரிக்கிறது ஆரை பார்த்து கங்காம் விஷ்ணுபதித்வமாத்திர முகராம் கங்கத்தாயாரை பார்த்து அவ சிரிக்கிறா என்னென்னு சிரிக்கிறா உனக்கு என்ன பெருமை இந்த ஊர்லேயே கங்கை உடனே பேசித்து என்னை பார்த்து நீ சிரிக்கிறியாப்போ கங்கை தான் பாரத தேசத்துக்கே அடையாளம் நீங்கயோ தெற்கு கோடியில் இருந்துன்னுட்டு நான் எவ்வளவு தூரம் பிரவகிக்கிறேன் ஆரம்பம் கங்கோத்ரி எந்த இடத்துல எவ்வளவு தூரம் கொல்கத்தா அளவுக்கு போய் நான் சேர்றேன் இவ்வளவு பெரிய நதி நான் ஜீவ நதி வற்றாத நதி நீ அப்பப்ப வத்துவே நான் வத்துறதே கிடையாது என்ன கங்கை பேச ஆரம்பிச்சது இந்த கதையெல்லாம் இருக்கட்டும் உனக்கு என்ன பெருமை சாஸ்திரப்படின்னு சொல்லு இதிகாச புராணத்துல உன் பெருமை என்ன நான் தான் திருவிக்ரமன் சீபாத தீர்த்தம் கங்கை தயார் குரல் எடுத்து பேசினா விஷ்ணு பதீத்வமாத்திர முகராம் விஷ்ணு பாதம் விஷ்ணு பதம் திருவிக்கிரமனாக உலகத்தை அளக்கும் போது நான் முகம் நீர் கொண்டு குண்டுகினி பெய்து சென்னிமேலேற கழுவினான்னு அழ்வார் இந்த தலையில கழுவும்படியா சிவன் தலையில தாங்கும்படி கழுவினானா அப்ப விஷ்ணு பதித்த மாத்திர முகராம் விஷ்ணுனுடைய ஸ்ரீபாத சம்பந்தம்ங்கிற ஒரு பெருமை எனக்கு இருக்குன்னு சொல்லுண்டுதான் உடனே காவிரி திரும்பி பார்த்திருச்சா அந்த தானே உனக்கு எனக்கு இருக்கிறத கீழே எத்தனை சொல்லியிருக்கேன் இப்போ பாதி அதை தீர்த்தம் சுந்ததி பாதி நந்தன தருணு ரத்யாங்கணான் நியூக்ஷதி ஸ்நான புதினே ஜனான்னு ஸ்நானியார்கண பாணிவாரி வகதி சாம புலினம் ஷியாமம் வேதரஹோ வனக்தி புலினே இத்தனை வைபம் எனக்கு இந்த ஊருக்கு தீர்த்தம் கொடுக்கறது நான் வீதிகளை கழுவிப்படுறது நான் தான் குற்றம் போக்கிறது ஊரில் இருக்கிற குற்றத்தை போக்கிறது பெருமானையே என்னுடைய மணல் தூக்கி காட்டுறது

உமிழ்ந்த செந்தி வீயான மலர்ச்சென்னி விதானவே போல் மேன்மேலும் மிகவெங்கும் பரந்ததங்கீழ் காயாம்பூ மலர்பிறங்கள் அன்னமாலை தரவணையில் பள்ளி கொண்டும் மாயோனே மணத்தூணே பத்தினின்னு என் வாயாற எண்ணுகுலோ வாழ்த்து நாளே கீழே தெரிவித்தார் பெருமானை எண்ணிக்கு கண்களால் காளுவேன் அடுத்தது வாயார எண்ணிக்கு வாழ்த்த போகிறேன் வாயோரீர் ஐயூறு துதங்களார்ந்த வளைவுடம்பின் அழல் நாகம் இந்த நாக வச்சிருக்கார் ஆழ்வார் இப்போ வாயோரீர் ஆயிரம் வாயோரீர் ஐயூறு பணங்கள் ஆயிரம் இப்போ வாய் பெருமான பாடுறதுக்காக ஆயிரம் வாயோரீர் ஐநூறு துதங்கள் ஆர்ந்த துதம் துதம்ங்கிறது ஸ்தோத்திரம் ரெண்டு ஐநூறு ஆயிரம் வாயிலையும் ஸ்தோத்திரம் ஆதிசேகனால ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறான் வாயோரீர் ஐயூறு துதங்களார்ந்த வளைையும்பின் வளல்னா வளைன வெளுத்தன் அர்த்தம் வளையுடம்பின் அழல் நாகம் நாகப்பாம்பு கக்குகிறது புகையை நாகப்பாம்பு அக்னி புகையை கக்கிறது அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி அது உமிழ்ந்திருக்கிற செந்தி இந்த செந்தி எப்படி இருக்கான் வீயாத மலர் சென்னி விதானமே போல் ஆதிசேஷன் மேலே சேவை சாதிக்கிறார் வாயிலேருந்து செந்தியை உமிழ்கிறார் அது மேல்கட்டி விதானமாட்டம் கொடை பிடிச்சுருத்தான் பெருமாளுக்கு இப்போ நம்ப பெருமாள் கீழே எழுந்துள்ளிருக்க தட்டி கட்டணும் தட்டி இல்லாட்டா பெருமாள் அந்த இடத்துல எழுந்து விட மாட்டார் பார்த்தார் ஆதிசேஷன் என்னத்துக்கு புஷ்ப தட்டியை தேடினு போகணும்ப்போ விட்டுடுவோம் நாம் நம்முடைய அழல் நாக பாம்பின் உமிழ் செந்தி அதாலேயே தட்டி கட்டுவோம் வீயாத மலர் சென்னி விதானமே போல் எம்பெருமானுடைய புஷ்பத்தினுடைய பரிமளம் மாறாத சென்னி சென்னி விதானமே போல் அந்த சென்னிக்கு மேலே பிடிக்கப்பட்டிருக்கிற விதானம் ஆக எதுக்காக உமிழ்கிறார் இப்போ ஆதிசேஷன் நமக்கு தோணும் அக்னி போகைய கக்கி மேலே விதானம் கட்டினா என்னமா இருக்கும் புஷ்பக்க கட்டினா நல்லா இருக்கும் அக்னி செந்தி போய் உழுந்துட்டு அது போய் மேல் வித்தானம்னு சொன்னால் அவர் அதை உமிழ்ந்து வித்தானமாக்குறதுக்கு காரணம் உண்டு பெரியாழ்வார் தன் பாசுரத்திலே சாதித்தார் அவர்கள் மேலே உரகல் 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 ஒன் சுடர் ஆழியே சங்கே அறவறி நாந்தக வாழே அழகிய சார்கமே தண்டே இரவுபடாமலிருந்த இருந்த பாலியிருக்காள் பறவையறையா உரகல் பள்ளியறை குறிக்கொள்மின் ஒன்னு தூங்காதீங்கோ தூங்காதீங்குறார் பெரியாழ்வார் அனிமிஷரையும் உரங்கேல் இந்த புடலோகாச்சார சிவ நிமனத்துல சாதித்தார் அனிமிஷர்னா கண்ணையே வா விழிக்க கண்ணை கொட்டவே மாட்டா தேவர்களுக்கே கண்ணை கொட்டி கொட்டி எமை சிமிட்ட வேண்டிய தேவை இல்லை நித்த சூரிகள் கண்டிப்பா கண்ணை கொட்டவே மாட்டா அப்படியே பெருமான பாதுகாத்துருக்கா அவருக்கு அங்கு ஆரவாரம் கேட்டு அழல உமிழும் எல்லாரும் சாமவேத கானம் பண்றான் சிவை குண்டத்திலே கொஞ்சம் வேடிக்கையான செய்தி பாருங்கோ கானம் ஹாவு ஹாவு ஹாவுன்னு பண்ணிட்டு இருக்கா இந்த சத்தம் ஆதிசேஷனுக்கு கேட்கறது நன்னா தெரியும் சாமுவேந்தா பாடுறான்னு ஆனா ஆனால் ராவணனு சிசுபாலனு கும்பகர்ணனு வந்து எதிர்த்து சத்தம் போடுறான்னு விட்டார் ஆதிசேஷன் அதனால இருந்து உமிழ்ந்த செந்தி செந்தியை உமிழ்கிறார் வந்தா அப்படியே ஓடி போயிடணுங்கிறதுக்காக இவன் உமிழ்றார் அவ்வளவு தூரம் அவரே பார்த்து பார்த்து பாதுகாத்துருக்கார் பெருமாளே அவனை பார்த்து கீழேந்து நம்ம பெரியாழ்வார் சொல்றார் தூங்கி போயிடாதே எங்கேயானோ உரகல் 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 உண் சுடராழியே சங்கே நித்த சூரியன் ஞானம் தூங்குவேன்னா அந்த ஞானம் கூட ஆழ்வாருக்கு தெரியாதா தெரிஞ்சிருந்தா பரிவு அது தான் பொங்கும் பரிவு பொங்கும் பரிவாலே வெள்ளிபுத்தூர் பட்டர் பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர்னு பாசுரம் பரிவு இருந்ததுன்னா ஆதிசேஷன் பார்த்து போறன்னு விட்டுட்டோம் ஆதிசேகனாவது பார்த்துக்கிறதாவது அவரையும் சேர்த்து நான் பார்த்துக்கணும் இதுதான் பெரியாழ்வார் தனக்கு இருந்த பொங்கும் பரிவு தான் ஆதிசேகனை பார்த்து உரகல் 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 தூங்கிப்படாதுன்னு சாதித்தார் அப்போ என்னத்துக்காக செந்தியாலே மேல் கட்டி எந்த அசுரனோ ராட்சசனோ எதிர்த்து வந்தாலும் இந்த அழலை உமிழ்கிற செந்தி விதானத்தை பார்த்து ஓடிப்படுவன் இந்த ஆசையோடு தான் ஆதிசேஷன் மேலே வியாத மலர் சென்னி விதானமே போல் மேன்மேலும் மிகவெங்கும் பறந்ததன் கீழ் மேலே 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 பறந்துன்னு போயின்னு இருக்கு அதன் கீழே இப்ப அந்த அக்னி வித்தானத்துக்கு கீழ் ஆறு இருக்கா பாட்ட நேரம் மாத்தார் ஆழ்வார் இத்தனை நாள் அக்னி அக்னி தீப்பிழம்பு ஒளிப்பிழம்புன்னு பார்த்தோம் கீழே இருக்கிறது காயாம்பூ மர்பிறங்கள் அன்ன மாலை கடியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோன் மாயோன் ஸ்ரீரங்கநாதன் ரங்கநாதன் காயாம்பூ மலர்பிறங்கல் அன்ன மாலை அன்ன மாலைன்னு அதை போன்ற திருமால்னு அர்த்தம் அண்ணன்னு சொன்னா இதை போன்றங்கிற பொருளிலே தமிழிலே வரும் காயாம்பூ மரப்பிறங்கல் காயாம்புஷ்பம் அந்த புஷ்பத்தை சேர்த்து தொடுத்தா போலே ஒரு வர்ணம் ஆக புஷ்பகாச சுகுமாரமான திருமேனி தொட்டா எத்தனை மிருதுவா இருக்குமோ அதை போல பெரிய பெருமாள் திருமேனி அதி மிருதுவா இருக்கும் மேலே தீப்பிழம்புல வித்தானம் எரிஞ்சுருக்கு அதுக்கு கீழே மலர்களை சேர்த்து தொடுத்து வைத்தா போலே பெருமான் அக்னி மலரும் எங்கேயானு சேர்ந்து போகுமான்னு நாம பார்க்கணும் இது கண்டதில்லை அக்னிக்கு கீழே மலரை வைத்தா உடனே கருகி போகும் ஆனால் இந்த மலர் கருகாம அப்படியே இருக்கு காயாம்பூ மலர்பிறங்கல் அன்னமாலை கடியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் கடி தரவணை புஷ்பத்தினுடைய பரிமளம் மாறாமல் இருக்கக்கூடிய அரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை கண்டு என் கண்கள் எண்ணுகளோ கழிக்கினார் மாயோனே மனத்தூணே பத்தினென்று என் வாயாறை எண்ணுகளோ வாழ்த்து நாளே இப்படிப்பட்ட மாயோன் வைக்கத உடனே சாதித்தார் என்னத்துக்கு இப்போ ரங்கநாதன் மாயோன்கிறார் அம்மா புஷ்பத்தை கீழே வச்சு மேலே பந்தல் போட்டு வச்சதை நாங்கள் யாரும் கண்டதில்லே அதுதான் மாயம் வேற என்ன மாயத்தை தேடினு போகணும் மேலே ஆதிசேஷ பர்யங்கம் ஐந்து தலை நாகப்பாம்போடே சயனித்திருக்கிறான் என்பெருமாள் இந்த அஞ்சு தலை நாகப்பாம்பை பற்றி பராசர பட்டர் ரொம்ப அழகா சாதித்தார் அவனுடைய மூச்சிலேருந்து மூக்கிலேருந்து காத்து வரும் அந்த காத்து விட்டு விட்டு உஸ்வாச நிஸ்வாசம் உள்ளே இழுக்கிறோம் வெளியில விடுற முல்லியும் அதே போல ஆதிசேஷனுடைய முகத்திலிருந்தும் ஐந்து இடத்துலேருந்து காத்துக்கள் பிராண அபான வியான உதான சமானங்கள் என்னும் பஞ்ச பிராணங்களைப் போலே காற்றை விடும் காற்று இழுக்கும் அதனால் பெருமாள் சேனிச்சிண்டுக்கிறச்சே ஒரு குழந்தைய படுக்க வச்சு கண்ணுங்கிட்டு இங்கே போய் நீங்கள் ஊதி பாருங்க ஊதின உடனே படப்படான்னு கண்ணை படக்குமது அதே போல் ஆதிசேஷன் மேலிருந்து ஒரு ஒரு தர ஊதறச்சேவும் காற்று வெளியில் வரைச்சே அங்கநாதன் கண்ணை மூடிக்கிறாராம் காற்று இழுக்கறச்சே கண்ணை திறந்துக்கிறாராம் இதைத்தான் அண்டாள் பாசரத்திலே கிங்கிணி வாய் தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ கண்ணை திறக்கிறது பெருமானுக்கு அனுகிரகம் கண்ணை மூடி நிடுறான் ராவண கும்பகர்ணர்களை பார்த்தால் கண்ணை திறக்கிறான் விதுரனையும் பிரக்லாதனையும் விபீஷணனையும் பார்த்தால் இவர் கண்ணை தரந்து தரந்து மூடுறதை வச்சுக்கிறதுக்கு தற்குரி பேர்ச்சாணி இப்போ கவிஞன் தான் ஏத்தன முல்லையோ ஆதிசேஷன் தானே மூச்சு விட்டுட்டு இருக்கார் அந்த மூச்சு காத்துல கண் அப்படி தரந்து தரந்து பெருமானுக்கு மூடுறதா மேலே பழிச்சின்னு இமைக்கிறது சொல்லியோ இருளிரிய சுடர் மணிகள் இமைக்கும் நெத்தி இந்த கண் எதுக்கு தரந்து தரந்து மூடுறது பளிச்சு பளிச்சு நடிச்சாலே நம்மளால கண்ணால் பார்க்க முடியாது இப்படியே விளக்கு போட்டிருக்கு பார்த்துட்டு இருப்போம் படி என்னை பார்த்து வச்சு அணைஞ்சு எரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ ஒரு எரிய எரிச்சேவன் நான் கண்ணை முடிப்பேன் அதை சேவன் நான் கண்ணை தரம்பிப்பேன் இப்போ ரெண்டு காரணம் பெருமானுக்கு ஒன்றும் மூச்சு பட்டு கண்ணு படபடக்கிறது இன்னொன்று மேலே இருக்கிற ரத்தனத்தினுடைய ஒளிப்பட்டு கண்ணு படபடக்கிறது ஒரு குழந்த சைனித்தா போலே படபடத்த திருக்கண்களோடே பெருமான் கீழே சைனித்தான் மாயோனே மணத்தூணே நின்று என் வாயார் எண்ணுகளோ வாழ்த்து நாளே மற்றொரு பிரயோஜனம் உண்டு ஆதிசேஷன் மூச்சை உள்ளே இழுத்து விடுறதுக்கு படுத்துண்டே இருந்தால் படுக்கையில் முதுகலை ரணம் வந்துடும் இது நமக்கே தெரியும் வைத்தியரை கேட்டாலே சொல்லுவா திரும்பி படுக்கிறதுக்கு முடியாது அர்ச்சாவதாரம் பெருமான் திரும்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டா விபவாவதாரம் ஆக்கிடுவா இவர் அர்ச்சையாக வேணும் அதனால் ஆதிசேஷன் பார்க்குறார் மூச்சை முழுக்க உள்ளே இழுக்கிறார் உள்ளே இழுத்தாலே நம்ம உடம்பு விரியும் மூச்சை முழுக்க வெளியில் உச்சுருவார் உடம்பு சுருங்கும் அப்போ கீழே நாலு தரம் தம் வாழை சுற்றிருக்காரா அதில் உள்ள காற்றடைத்த பைய ஆட்டம் விரியும் காற்றை இழுத்துட்ட பைய ஆட்டம் சுருங்கும் இது விரிந்து விரிந்து சுருங்கச்சே ஒரு தொட்டில் அப்படியே தாளாட்டி கொடுக்குற ஆப்பில் பெருமாள் சைனித்து தூங்குகிறான் இது மாறி மாறி விரிஞ்சு உறங்குறதாலே ரணமும் வராது பெரிய பெருமாளுக்கு அப்போ ஆதிசேஷன் எத்தனை வேலை பார்த்துன்னு கிடக்கிறாருங்கிறது முக்கியம் ஆக தன்னுடைய மூக்காலை மூச்சு காத்தாலே கண்கள் படபடக்க வைத்து மேல இருக்கிற ரத்தன கச்சிதமான மணிமுகுடங்களாலே பெருமானுடைய கண்களப்பட படபடக்க வைத்து தன்னுடைய உடம்பிலே காற்றடித்தா போலே மேலும் கீழும் உயர்த்தி கொடுத்து பெருமான் சுகமே அரவணை மேல் பள்ளி கொள்ளும் பேர் ஆயனல்லவா அதற்காக ஆதிசேகனுக்கு ரெண்டு பாசுரங்களை அமைத்தார் ஆழ்வார் மாயோனே மனத்தூணே பற்றி நின்று என் வாயார எண்ணுகோலோ வாய் வாழ்த்து நாளே என்று பெருமானிடத்திலே பிரார்த்தித்தார் கோலார்ந்த நெடுஞ்சாரங்கம் கூனர் சங்கம் கொலையாழி கொடுந்தொண்டு கொத்த ஒள்வாழ் காலார்ந்த என்னும் வெண்ணி கடும் பறவை இவை அனைத்தும் புறம் கார்ப சேலார்ந்த நெடுங்கடனி சோலை சூழ்ந்த திருவரங்கம் சேல் ஆர்ந்த நிறைய மீன்கள் துள்ளி திரிந்து வர்த்திக்கிற சேல் சேல் சேல்கிறது மீன்கள் சேல் ஆர்ந்த நெடுங்கழனி அந்த கழனிகளோட சூழ்ந்திருக்கிற காவிரி தாயார் அந்த விதேசத்துல நடுவுல பெருமான் கிடக்கிறான் ஆறு சேர்ந்து ரட்சிக்கிறார் கோலார்ந்த நெடுஞ்சாருங்கம் சரங்களோட சேர்ந்திருக்கிற ஷார்ங்கவில் கூனர் சங்கம் கூன் நல் சங்கம் கூன்ன வளைந்திருக்கிறது கூன் பெருமானை அனுபவிச்சு அனுபவிச்சு அதனாலே வளைஞ்சு போய்ட்டாரான் சங்கம் பார்த்தா கூணாட்டன் கொள்ளியோ அவன் அனுபவத்தாலேயே வளைந்திருக்கிற கூனர் சங்கம் கொடுந்தண்டு கொலை ஆழி கொற்ற ஒள் வாழ் கொடுந்தண்டு கதை கொலை ஆழி சுதர்சன சக்கரம் கொற்ற ஒள் வாழ் நந்தகங்கிற வாழ் காலார்ந்த கதிக் கருடன் என்னும் தன் திருவடிகளிலே சாத்தி கதி கருடன் என்னும் வெண்ணிக் கடும் பறவை இவையனைத்தும் புறஞ்சூழ் காப்ப பெருமான் இத்தனை பேராலே ரட்சிக்கப்பட்டு திருவரங்க நகருக்குள்ளே சைனித்து தான் செவசாதிக்கிறான் பெரிய கருடனோடே கூட தன் திருவடித்தாமர்களையே சுமக்கக்கூடிய கருடன் வலக்கை ஆழி இடக்கை சங்கம் இடது கையிலே பிடித்த அற்புதமான கதை இடுப்பிலே செருகின கத்தி கட்கத்தோடே கையிலே பிடித்த சார்கத்தோட பெருமான் இத்தனை பேராலே ரஷிக்கப்படுகிறான் அதே பெருமான கடைசில சாதித்தார் வன் பெரு வானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய துன்பமிகு துயரகல அயர் ஒன்னில்லா சுகம் வளர இன்பம் துன்பமிகு துயரகல அயர் ஒன்னில்லா சுகம் வளர அன்புடு தெந்திச நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கத்து எம்பெருமான் அவன் அடியார்களோடே சேர வேணும் நாழ்வார் பிரார்த்திக்கிறார் வன்பெரு வானகமுய்ய அமரருய்ய வானகங்களெல்லாம் ஆனந்தப்படும்படி நெத்தசூரிகள் ஆனந்தப்பட மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷர் உய்ய இந்த பூமண்டலம் உய்ய பூமண்டலத்தில் இருக்கிற மனுஷர்கள் உய்ய துன்பமிகு துயர் அகல அயர் ஒன்னில்லா சுகம் வளர அன்படு தெந்திச நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கன் திருமத்த தடியார்களோடு சேர் ஆழ்வார் ஆசைப்பட்டார் ஆக தெந்திச நோக்கி பள்ளி கொள்ளுகிறான் இங்கேயும் குலசேகர் ஆழ்வார் விபீஷண ஆழ்வானுக்காக ரங்கநாதன் சயனித்தான் சாதித்தார் அந்த போஷரத்தினுடைய கடைசியில் தெரிவிக்கிறார் விளங்கு கரை நடுவு நடுவுபாட்டு திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திடர் விலங்கு கரை பொன்னி நடுவு பாட்டு திடர் விலங்கு பொன்னிக்கு நடுவுலே இது பராசரப்பட்டார் அப்படியே அதை சம்ஸ்கிருதப்படுத்தினார் வேதரகோ வெனத்தி புலினே இந்த புலினம் தான் இந்த இடத்துல திடர் விளங்குன்னு சொல்றார் திடர் நடுவுல வசந்த இடம் திடர் விலங்கு கரை பொன்னி நடுவு பாட்டு அதற்கு நடுவே பெருமான் சேவை சாதிக்கிறான் அவன் ஆறு பாட வந்தார் குடை விலங்கு விரல்தானை கொத்த ஒள்வார் கூடரல் கோன் கொடை குலசேகரன் சொற் செய்த நடை விளங்கு தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலந்திகழ் நாரணன் அடிக்கீழ் நண்ணுவாரே குடை விரங்கு விரல் தானே கொத்தவொள்வாள் குடை ஏக ஆத்தபத்திர ஏக சத்திரம் குலசேகராழ்வாருக்கு கீழே மூன்று பேரும் அடங்கியிருந்தார்கள்னு சரித்திரம் சேழ சோர பாண்டியர்கள் மூணு பேரையும் ஜெயித்து குலசேகராழ்வார் வாழ்ந்தபடியால் கொடைய பற்றி பாடுகிறார் வெண்கொற்ற கொடை குடை விளங்கு விரல் தானை தானே தானேன சேனை விரல்ன வீரம் மிக்க சக்தி மிக்க சேனை குடை விலங்கு விரல் தானே கொத்த ஒள்வாழ் ஒள்வாளோடு படைத்த கூடலர்கோன் குடை குலசேகரன் சொற் செய்த கூடலர்கோன் மதுர நாட்டுக்கும் அதிபதியாக உறையூருக்கும் அதிபதியாக கேரளத்துக்கும் அதிபதியாக குலசேகரன் சொற் செய்த விளங்கு தமிழ் மாலை பத்தும் வல்லார் இந்த நடை அழகாக இருக்கிற தமிழ் மாலை பத்து ஆறு தெரிஞ்சாலும் நலன் திகழ் நாரணன் அடிக்கீழ் அங்குவாரே ஆரம்பிக்கச்சே நாரணன்னு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டார் நம்ம திருவாய்மொழியில எந்த நாராயணனை பார்த்த ஆயிரமும் அவனுக்குன்னு சொன்னோமோ அதே நாராயண சப்தத்தை இங்கே பிரயோகம் பண்ணினார் சகபத்யா விஷாலாக்ஷா நாராயணம் அதனால தான் ரங்கநாதன் பாட வேண்டியவர் என்னத்துக்கு இந்த இடத்துல நாராயணன்னு பாடியிருக்காருனா பெருமானுக்கு திருநாமம் பழங்காலத்துல நாராயணன் நடை விளங்கு தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலன் திகழ் நாரன் அடிக்கீழ் நண்ணுவாரே இது முதல் பத்து பாசுரம் அடுத்த பத்து போஷுரங்களாலே ஆணுகூல்யச சங்கல்பம் பகவானுக்கு அடியவனாகணும்னு சொல்லுண்டார் அடுத்தது பாகவதர்களோடே சேர்க்க தனக்கு வேணும் இது ரெண்டாவது பத்து போஷரம் தேட்டரில் திற தேனினை தன்னரங்கனை வாட்டமில் வனமால ஆர்பன வாழ்த்தி ஆட்டமேவி அலந்தழைத் தயர்வைதும் மையடியார்கள் தம் ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண் ரங்கநாதனுடைய திருநாமத்தை பாடி யாரொரு தன் ஆட்டமேவி அலந்தழைத் தயர்வைதும் மையடியார்கள் தம் அடுகிறான் தேட்டரும் திரல் தேனினை தென் அரங்கனை தேட்டரும் எத்தனை தேடி பார்த்தாலும் அருமையானவன் சுலபத்தில் அவனை சேவிச்சிட முடியாது தேட்டரும் திரல் தேன் கொம்பு தேன்வா கொம்பு இவர் என்ன பெரிய கொம்போ அப்படின்னு கேட்கிற மொழியும் கொம்பு தேன்னா ஒசரத்தில் இருக்கும் கிடைப்பதற்கு அரிதுன்னு அர்த்தம் தேட்டரல் திரல் தேனினை தென் அரங்கனை அந்த திரல் தேன் எங்கேயோ இருக்கலே தென்னரங்கத்திலேயே சேவை சாதிக்கிறான் தென்னரங்கனை திருமாது வாழ் வாட்டமில் வனமால மார்பனை வாழ்த்தி திருமாது ஸ்ரீரங்கநாச்சியார் வாழ் வனமால மார்பன வாழ்த்தி வனமாலையும் சார்த்தி கொண்டு ஸ்ரீதேவிநாச்சியாரும் சேவை சாதிக்க எம்பெருமானை வாழ்த்தி ஆட்டமேவி அலந்தழைத்து அயர்வெய்தும் மெய்யடியார்கள் தம் ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் அதனால அயர்வைதி உட்கார்ந்துன்றா எத்தன் நாழி ஆட அம்மாழ்வாரை பாசுரத்தில் சாதித்தார் பறிவதல் ஈசன பாடி விரிவது மேவலுருவீர் பிரிவகையின் நன்னீர் தூய் புருவதையும் புகைப்பூவே மதுவார் தன்னந்துழாயான் முதுவேத முதல்வனுக்கு எதுவே என்பணி என்னாது அதுவே ஆட்சையுமிடே ஈடு மெடுப்பு மில்சம் மனனே பாடுமென்னா அவன் பாடல் ஆடுமன் அங்கமணங்கே அணங்கென ஆடுமன் நெங்கம் வணங்கி வடுபடி நீசன் அணங்கென ஆடுமென் அங்கம் பெருமானுடைய திருமானத்தை பாடும் என் வாய் அணங்கென ஆடும் என் அங்கம் அவனை பாடி ஆட்டமேவி அலந்தழைத்து இது நாமசங்கீர்த்தனை பிரக்கிறன்னு நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப போடுச்சு ஆனால் ஆழ்வார்கள்லாம் விடாமல் அதை பற்றி பாடியிருக்கா அடியனுக்கே மேடையை கொடுத்து இத்தனை பேர் உட்காண்ட்ருப்பா விசிறி சுத்தும் வழக்கு போடும் பேசினா பேசிட்டு இருப்பேன் கையில் தாளத்தை கொடுத்து நாம நாமசங்கீர்த்தனம் கூட வரீரா அப்படின்னா மனசில் என்ன வெக்கம் போகலை அதனால் போகிற அளவுக்கு நமக்கே ஒரு தைரியம் வரல நம்ம பெற்றவனுடைய திருநாமத்தை சொல்ல நமக்கு என்ன வெட்கம் இந்த எண்ணம் வந்துடுத்துனா சிவ இஷ்டம் வாழும் அழ்வார் சொல்லியிருக்கிறது ஆட்டமேவை அலந்தழைத்து அயர்வைதும் மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கூடுமேல் அப்படி லஜ்ஜையை விட்டு ஆடுகிறானே மெய்யடியார் சொல்றச்சேவே பொய்யடியாருக்கான்னு தெரியுது எப்போ மெய்யடியார்கள் தம்னாரோ அப்போ பொய்யடியாராரு ஏதோ போனே வந்தேன்னு கோழிப்படுதுன்றிருக்கானே பொய்யடியார் அப்படி இல்லாமல் மெய்யடியார்கள் அனந பிரயோஜனர்களாக பிரயோஜனாந்தர சம்பந்தம் இல்லாமல் அவனிடத்தில் அவன் கைங்கிறதே பிரார்த்தித்து போகிறார்களே மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக்கூடு கூடுமேல் அது காணும் கண்பயனாவதே அதுதான் நான் கண்பெற்ற பயன் பாகவத சமாகமத்த சேவிக்க வேணும் என் ஆசைப்பட்டார் குலசேகர் ஆழ்வார் அம்மாழ்வாரை பத்தி நம்மள வீட்டில் அழகா சாதித்தார் காசை இழந்தவன போலே பொன்னை இழந்தவன போலே மணி இழந்தவன போலே மூணு வருத்தம் ஏற்பட்டது ஆழ்வார்க்கு முதல் பத்து மூணாம் திருவாய்மொழி நாலாம் திருவாய்மொழி வந்தது அஞ்சரை மடராராயன் ஆழ்வாருக்கு தானான தன்மை போய் பெண்ணான தன்மையோடே தூது விடுகிறார் அதுக்கு ஒரு காரணம் உண்டு அதே போல் முதல் பத்து பத்தாம் திருவாய்மொழியில் ஒரு ஆசைப்பட்டார் நடக்கலே ரொம்ப வருத்தப்பட்டு ரெண்டாம் பத்து முதல் திருவாய்மொழி வாயுந்திரைகளும் காணல் பாடினார் ரெ அதே போல் மறுபடியும் பார்த்தோம்னா ரெண்டாம் பத்து ஆரம்பத்தில் ஒன்று பிரார்த்தித்தார் அதுவும் நடக்கலே மறுபடியும் வருத்தப்பட்டார் மூணுல என்ன கேட்டார்னு சொல்கிறேன் அது கிடைக்காதனால எப்படி வருத்தப்பட்டாருங்கிறதை பார்ப்போம் பெருநிலங்கடந்த நல்லடி போது பெருமான் திருவிக்ரமாவதாரம் பண்ணியிருக்கான் அதை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார் சேவசாதிக்கலை திருவிக்ரமன் அழுகே சேவ சாதிக்கலேன்னு உடனே தன்னிலை பொடுத்து அஞ்சரை மணனாராய் அழியத்தாய் நீ இம் நன் அஞ்சரைய சேவலுமாய் ஆவாவென் அனக்கருளி புள்ளுயர்த்தார் கெண் சென்னக்கால் வஞ்சரையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ நா நா முதல் பத்து நாலாம் திருவாய்மொழிலே பதினோரு பாசுரங்களை தூது விட்டார் கீழே திருவிக்கிரமாவதாரத்தை சேவிக்க ஆசைப்பட்டார் கிடைக்கலே தூது விட்டார் அதே முதல் பத்து கடைசி திருவாய்மொழி திருக்குறுங்குடி நம்பிய சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார் தென் குருங்குடி நின்று அச்சம்புனேயத்துக்கிழன் திருமூர்த்தி உம்பர் வானவர் ஆதியம் சோஜி எம்பிரானே என் சொல்லி மறப்பனும் அர்ச்சாவதாரத்தை ஆசைப்பட்ட அதுவும் கிடைக்கலே ரெண்டாம் பத்து ஆரம்பம் வந்தது திரைகளும் காணல் மடனாராய் ஆயும் அமர் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் நோயும் பயலமையும் மீது ஒரு எம்மே போல் நீயின் திருமாலால் நஞ்சம் கோட்பட்டாய் ரொம்ப வருத்தத்தோட ரெண்டு ஆரம்பத்தில் பாடினார் அதற்கப்பறம் மறுபடியும் மேற்பட்டது பாகவதர்களோட சேரணும்னு ஆசைப்பட்டார் அப்போ முதல் ஆசையே அவதாரத்தை சேவிக்க கிடைக்கல ரெண்டாவது ஆசை அர்ச்சாவதாரம் திருக்குறுங்குடி நம்பிய சேவிக்க கிடைக்கல மூணாவது ஆசை அடியார்களோடைய சேர கிடைக்கல இந்த மூண இடத்துலேயும் அழுது இருக்கார் அழ்வார் கடைசி அழுகை ஆடி ஆடி அகங்கரைந்திஷ பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடுமே வாழ்நுதலே ஆடினார் அகங்கரைந்தார் இஷ பாடி பாடி நார்னு நம்மளு வீட்டில் சாதித்தார் இந்த மூணை இழந்ததும் ஒரே போல இழவு அல்ல வருத்தம் அதிகமாக திரிவிக்ரமாவதாரத்தை சேவிக்கு ஆசைப்பட்டு கிடைக்கலையா வருத்தம் ஒரு மடங்குன்னு வச்சுங்கோ அர்ச்சாவதாரத்தை சேவிக்கு ஆசைப்பட்டு கிடைக்கலையா வருத்தம் ரெண்டு மடங்குன்னு வச்சுங்கோ அடியார்களோட சேர ஆசைப்பட்டு கிடைக்கலையா வருத்தம் பன்மடங்குன்னு மடங்குன்னு வச்சு ஏன்னு விசாரித்தார் இப்போ அவதார சேவை கிடைக்கலன்னா மனசு ஆத்தினுடலாம் எப்போவோ நடந்தது நாம் அப்போ பிறக்கலை போனா பொறுத்து உட்டுடலாம் அர்ச்சாவதாரத்தை சேவிச்சு ஆசைப்பட்டு கிடைக்கலன்னா நாம் இருக்கிற காலத்தில் இருக்கிற அர்ச்சாவதார சேவை கிடைக்கலையே வருத்தம்னா அதிகமாக இருக்கும் அடியார்களோட என்ன பரமாத்மாவே இல்லை ஜீவாத்மாக்கள் நம்மோட சேர்ந்தவா அவர்கள் கிடைக்கலனா இன்னும் வருத்தம் அதிகமாகிடும் இது காசை இழந்தவனை போலே பொண்ணை இழந்தவனை போலே மணியை இழந்தவனை போலே ஒரு பத்து காசை ஒருத்தன் தொலைச்சிட்டான் அழுவன் நிறையா ஒரு தோலா தங்கத்தை தொலைச்சிட்டான் அழுவன் உயர்ந்த ரத்தன மணியை ஒருத்தன் தொலைச்சிட்டான் அழுவன் மூணு அழுகையும் ஒன்றா இருக்காது காசை இழந்தால் தாழ்ந்தது பொன்னை இழந்தா இன்னும் மணி இழந்தா ரொம்ப அதிகம் சேர்க்கை கிட்ட பெறாத போது நம்மாழ்வார் மிக வியசனப்பட்டார் அழுதார் அதே போல இங்கேயும் குலசேகராழ்வார் பிரார்த்திக்கிறார் மெய் அடியார்கள் தம் ஈட்டம் கூடுமேல் அது காணும் கண்பயன் ஆவதே தோடுலா மலர்மங்கை தோளினைத் தொய்ந்ததும் சுடர்வாளியால் நீடுமாமரம் செத்ததும் நிறமேத்ததும் ஆட்டமேவி அலர்ந்தழைத்து ஆடிப்பாடி என் அழைக்கும் தொண்டரடிப்படி ஆடநாம்பரில் கங்கநீர் குடைந்தாடும் வேட்கையன்னாவதே இதுல தான் இந்த தொண்டர் அடிப்படி ஆடனாம் பெரில் ரெண்டாம் திருமொழி ரெண்டாவது போஷரத்திலே தொண்டர் அடிப்படி ஆடனாம் பெரில் தொண்டர்களுக்கு அடிப்படியாக இருந்து நாம் ஆட வேண்டும் பிரார்த்தித்தார் ஆழ்வார் அப்படி கிடச்சிடுத்துன்னா பாகவத ஸ்ரீபாத தூளியா அருந்துவிட்டார் கங்க நீர் குடைந்தாடும் வேட்கையன்னாவதே ஸ்ரீரங்கநாதனுக்கு அடியார்களா இருந்து சங்கீர்த்தனம் பண்ணா கங்கா ஸ்நானமே வாண்டான் தீபாவளி கார்த்தால் எல்லாரையும் கூப்பிட்டு கண்டிப்பாக இந்த கேள்வி கட்டுரும் கங்கா ஸ்நானம் ஆச்சா கங்கா ஸ்நானம் ஆச்சா வேண்டாம் தீபாவளி அன்னைக்கு கார்த்தால கூட்டு இன்னைக்கு பெருமாளை சேவிச்சாச்சான்னு கேட்டா போறோம் ஏன்னா அழ்வார் என்ன சொல்லியிருக்கார் கங்க நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே கங்கா ஸ்நான கவலையே பட வேண்டாம் தொண்டரடிப்பொடி ஆட நாம் பெரில் தொண்டரடிப்பொடிகளாக இருந்து நாம் ஆட வேண்டும் கும்பிடு நட்டமிட்டாடி கொகுகட்டுண்டு உடலாதார் தம்பிரப்பால் பயனன்னே சாதுசனங்களிடையே அழ்வாரை அழகா சாதித்தார் தடுகுட்டமாய்ப் பரவாதார் நாமங்களை பாடி தலையினோடு ஆதனம் தட்ட தடுகுட்டமாய் பரவாதார் கால் வந்து தலையில் அடிக்கணுமா தலை போய் கால் அடிக்கணுமா தலைகீடு அர்த்தனம் பண்ணு நாமசங்கீர்த்தனம் பண்ணுன்னார் நாம சொன்னோம் அது திருக்குறுகூரில் பண்ணலாம் அழ்வார்த்த நகர்ல மொத்த வீடே நூத்தி எட்டு அங்கே வேணால் பண்ணிட்டு இருக்கலாமே தவிர நாங்கள்லாம் மகாநகரத்தில் இருக்கோம் இங்க போய் வெளியில பாடினா எல்லாரும் கேலி பண்ணுவாளேனும் அழ்வார் சொன்னார் உலோகர் சிரிக்க நின்னாடி ஆர்வம் பெருகி குனிப்பார் அமரர் தொடப்படுவாரே இந்த உலோகர்கள்லாம் கை தட்டுவா பரிகாசம் பண்ணுவா பண்ணட்டும் அவன் கைத்தற்றதையே நீ தாளமாக வச்சிருந்து ஆட ஆரம்பிச்சுடேன் நாலு நாள் ஆடு பத்து நாள் ஆடு தானே அவனும் சேர்ந்து உன்னோட ஆட ஆரம்பிச்சுடுவான் உலோகர் சிரிக்க நின்னாடி ஆர்வம் பெருகி குனிப்பார் அமரர் தொழப்படுவாரே அதே போல குலசேகரவர் பிரார்த்தித்தார் தொண்டரடிப்படி ஆடனாம் பெரில் கங்கநீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்குண்டதும் முன்னி ராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வன்பொன்னி பேராலு போல் வரும் கண்ணநீர் கொண்டரங்கன் கோயில் திருமுத்தம் சேரு செய் தொண்டர் சேவடி செழும் சேரு என் சென்னிக்கு அணிவனே அற்புத போஷன் ஆழ்வாருடையது எனக்கு திலக்கம் ரொம்ப நாளாக தேடிந்தேன் குலசேகர் ஆழ்வார் சாதிக்கிறார் நெத்தி கெட்டுக்கிறதுக்கு திலக்கம் கிடைக்கல தேடின்ட்டுருந்தேன் இருந்தேன் ஏன் ஸ்ரீச்சூர்ணம் கிடைக்கலையா அவர் மஞ்சள் காப்பு பெரிய விராட்டியார் கொடுக்கலையா அதெல்லாத்தையும் இட்டுக்க மாட்டாரா நமக்கு தோணும் அவர் தேடின மஞ்சள் காப்பு வேறு அவருக்கு இதெல்லாம் சாதாரணத்தெல்லாம் அவர் இட்டுக்க போறது இல்லை நாம வச்சுக்கிற கஸ்தூரி காப்பு இதெல்லாம் அவருக்கு பிடிக்கலை எனக்குன்னு ஒரு திலகம் தேடின்றனே ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்கிண்டதும் ஏழு எருதுகளை அடக்கி நப்பின்னப்பிராட்டிய நப்பிராட்டிய கடிமணம் புரிந்தான் எம்பெருமான் அழ்வாரை பாசிரத்தில் சாதித்தார் வியமுட விடையினம் உடதர மடமகள் குயமிட தடவரை ஆகலாமா துடையவர் நயமுட இளையவர் நடபையில் கயமிட கணபுரம் அடிகள்தம் இடமே திருபு திருக்கணபுரத்துக்குன்னு அழ்வார் பத்து பாசுரம் பாடினார் குயமிட தடவரை யலாமா வியமுட விடையன உடதர மடமகள் கொம்புகள் தர அந்த கொம்புகளை உடைத்தான் நேத்தி பாய்ச்சும் தழுவினியை கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் ஏழு ரிஷபங்களை முடித்தான் நப்பின்ன பிராட்டிய திருக்கல்யாணம் வேண்டாம் அதை சொல்றாரு இது உன் கதை ஒத்தன் நப்பின்ன பிராட்டிக்காக ஏழு ரிஷபங்களை கண்ணன் கொன்றான் ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்கிண்டதும் வராகாவதாரம் அவதாரம் பண்ணி பூமி பிராட்டி எடர்ந்தெடுத்தான் முன்னி ராமனாய் மண்ணளந்ததும் சொல்லி பாடி ராமனாக எங்கெங்கேயோ தான் நடந்தான் மண் அளந்ததும் திருவிக்ரமாவதாரத்தை அளந்தான் இதை ஒத்தர் கதை சொல்லிக்கிறார் உபன்யாசம்னா என்ன அடியனுக்கு எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சது இடத்துல சொல்கிறோம் துஷந்தித ரமந்திச்ச மச்சித்தாக பக்கதப் பிராணாகா போதையந்த பரஸ்பரம் கண்ண நமக்குன்னு விதிச்சிருக்கிறது எனக்கு தெரிஞ்சது அவனுக்கு சொல்கிறேன் அவனுக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்கிறேன் படி எனக்கு வாமன சரித்திரம் தெரியும் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு ராமச்சரித்திரம் தெரியும் எனக்கு சொன்னில் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தின் என்னாகும் என்கிட்ட பத்து ரூபா இருந்தது உங்ககிட்ட பத்து ரூபாயிருக்கு என் பத்து ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்தேன் உங்கள் பத்துருவா எனக்கு வந்தது ரெண்டு எவ்வளோ எவ்வளோ இருக்கும் எங்கிட்ட பத்து ரூபா இருக்கும் உங்கள்கிட்ட பத்து ரூபா இருக்கும் என்கிட்ட ஒரு நல்ல மல்கோவா மாம்பழம் இருந்தது உங்ககிட்ட ஒரு மாம்பழம் இருக்குது எங்கள் உங்கள்கிட்ட கொடுத்தேன் உங்கள்தான் நான் வாங்கிட்டேன் எத்தனை இருக்கும் ஆளுக்கு ஒரு பழம்தான் இருக்கும் எதை மாற்றி வாங்கிண்டா கூட அவங்க கிட்ட தான் இருக்கும் இதே எனக்கு வாமன சரித்திரம் தெரியும் இன்னொருத்தருக்கு ராமச்சரித்திரம் தெரியும் நான் வாமன சரித்திரத்தை அவருக்கு சொன்னேன் அவர் ராமச்சரித்திரத்தை எனக்கு சொன்னார் இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கு ரெண்டு சரித்திரமும் தெரியும் ஆளுக்கு ஒன்றா தெரியும் ஞானத்தை மாத்திண்டா மட்டும் ரெண்டு மடங்கு ஆகுமே தவிர அந்தந்த மடங்கு கையில் இருக்கவே இருக்காது மற்ற எந்த பொருளை மாத்திண்டாலும் அதது தான் கையில் இருக்கும் ஆனால் ஞானத்தை ஒத்தனோட ஒத்த மாத்தினுட்டோம்னா அப்ப ரெட்டிப்பாடுற சொல்லியும் அழ்வார் சாதித்தார் நான் ஒரு கதை அவனுக்கு சொன்னேன் அவன் ஒரு கதை எனக்கு சொன்னான் ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்கிண்டதும் முன்னி ராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லி பாடி வண் பொன்னி பேராறு போல் வரும் கண்ண நீர் கொண்டு இந்த கதையை பேச பேச கேட்க கேட்க கண்களில் காவிரித்தாயே பிரவகி காரம் சுட்டா பாவத்தினாலே வண்பொன்னி பொன்னி பேராலு போல் வரும் கண்ண நீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுத்தம் ஷேரு செய் தொண்டர் சேவடி செழும் சேரு அவன் நின்று பேசினுக்கிறது ஸ்ரீரங்கத்திரே திவ்வதேசமே மணற்பாங்கான திவ்வதேசம் கண்களில் இருந்து ஜலமாக கொட்டி கீழே இருக்கிற மணலில் பட்டு அங்கே வேற கோலம் போட்டு வச்சிருக்காளா அந்த கோலப்பொடி மணற்பொடி கண்கள்லேருந்து தண்ணீர் இது இத்தனையும் சேர்ந்து சேராயிடுதான் அதையடுத்து என் ஷென்னிக்கு அணிவனே அதைத்தான் நெத்திக்கு திலக்கமாக இழுசி கொள்ளுவேன் என்று சாதித்தார் ஆக ஸ்ரீரங்கத்து நகரத்து வீதியிலே அடியார்கள் நின்று அரங்கநாதனுடைய வைபவத்தை பேச அதனாலே இடமே சேராக அந்த சேற்றை எடுத்துத்தான் சென்னிக்கு திலகமாக இட வேண்டும் என் அழ்வாருடைய அற்புத அனுபவம் என் சென்னிக்கு அணிவனே என்று சாதித்தார் இது ரெண்டாவது பதிகத்திலே அடியார்களோடே சேரணம் சேரணம் என்று அழ்வார் ஆசைப்பட்டது ஆதி ஆயன் அரங்கன் எம்பெருமானே ஆதி அவனே ஆயன் அவனே அரங்கன் என் அத்தன் அச்சன் அரங்கனுக்கடியார்களாகி அவனுக்கே பித்தராமவர் பித்தரல்லர்கள் மற்ற யார் முத்தும் பித்தரே யாரு பித்தர்னு சொல்லி கொடுக்கிறார் ஆழ்வார் இந்த பாட்டிலே என் அத்தன் அச்சன் அரங்கனுக்கடியார்களாகி கீழே கார்த்தால் ஒரு பாட்டு சொன்னேன் அமரர் கோன் அர்ச்சிக்கின்னு மலையாள வாடையில பாசுறம்னு என் அத்தன் அச்சன் கடியார்களாகி இங்க அத்தன்னா தந்தை அச்சன்னா சுவாமின்னு அர்த்தம் அவா இன்றைக்கி எந்த அர்த்தத்தில் பிரயோகப்படுத்தின்னு வேறு வியாக்கியானத்தில் இங்கே பெரியவாச்சான்புள்ள காட்டினது என் அத்தன் அரச்சன் எனக்கு தந்தையாய் எனக்கு சுவாமியான அச்சன்கிறது மலையாளத்தினுடைய பாஷையில் தான் இன்றைக்கி பிரயோகப்படுத்தின்னு இருக்கா நாம் பண்ணுறது இல்லை அத்தன் அச்சன் அரங்கனுக்கடியார்களாகி அவனுக்கே பித்தராமவர் இடத்துல பைத்தியமே பிடிச்சி போயிட்டா பித்தராமவர் பித்தர் அல்லர்கள் யார் ரங்கநாதனிடத்தில் பித்து பிடித்திருக்கிறார்களோ அவர்கள் பித்தர் அல்லர்கள் பின்னே மத்தையார் முத்தும் பித்தரே அவனை தவிர மற்ற அத்தனை பேரும் பித்தர்கள்தான் அல்லி மா மங்கநாதன் அரங்கன் மெய்யடியார்கள் தம் எல்லையின் அடிமைத்திரத்தில் நென்னுமேவும் என்னுமேவும் அனத்தனாம் குலசேகழ்வார் பிரார்த்தித்தார் அல்லி மலர்மங்கநாதன் மலர் மங்கநாதன் ஷியப்பதி ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு கழ்வன் அரங்கன் மெய்யடியார்கள் அந்த ரங்கநாதனுடைய அடியார்கள் எல்லையில் அடிமை திறத்தினில் எந்த கைங்க அடியார்களுக்கு பண்ணணுமோ அந்த கடைசி இடத்துல நான் நிற்கணும் வைக்காத உடனே சாதித்தார் நான் ராஜாங்கிற அகங்காரம் ஒழிந்து அவர்களோட யானும் இசைந்துடனே எண்ணுகலோ இருக்கு நாளே அடியார்களோட அடியார்களா இனிமேவன் க்ஷத்திரியன்னு பேசக்கூடாது ஆறும் ராஜான்னு சொல்லக்கூடாது தனித்து சேவக்கூடாது அவர்களோட சேர்ந்து என்னைக்கு நான் வாழப்பெறுவேன் பெறுவேன் அந்த பாசுரத்திலே பிரார்த்தித்தார் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கொழிக்கோன் குலசேகரன் சொல்லினின் தமை மாலரை வல்லவர் சொல்லினின் தமிழ் மாலை கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் தன்னை மூணா சொல்லி நிட்டார் கொல்லி கோழி கூடல் கூடல் என்னால் பாண்டிய தேசம் கோழின்னு சொன்ன ஒரையூர் அதான் சோழ தேசத்தவர்களுக்கே தலைநகரம் கொல்லிங்கிறது தன்னுடைய ஊர் கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லினின் தமிழ் மாலை அந்த பத்து பாசரங்கள் ஆறு சொன்னாலும் அவர்கள் வைபவம் பெறுவர்கள் ரெண்டாவது பத்து பாசரத்தை முடித்தார் அடுத்தது மூணாவது ஆக அனுபவம் வேணும் முதல் பத்து பாகவதர்களோடைய சேர்க்க வேணும் ரெண்டாம் பத்து இது வரைக்கும் ஆணுகூல்யச சங்கல்பம் ஆயிடுத்து இனி அடுத்த மூணாவது பத்து பாசரங்கள் பிராத்திகூல்யச வர்ஜனம் வைராக்கியம் ஏற்பட்டு எத்தத்த ஊற்றுடனுங்கிறது அடுத்த ஒன்பது பாசரம் மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் இவ்வையன் தன்னோடும் கூடுவதில்லையான் ஐயனே அரங்கா என் அழைக்கின்றேன் மையல் கொண்டுழிந்தேன் என் பிரானுக்கே பிரான் ரங்கநாதனுக்காக மையல் கொண்டுழிந்தேன் ஐயனே அரங்கா என் அழைக்கின்றேன் ஐயனேன்னு கூப்பிட்டேன் அரங்கான்னு கூப்பிட்டேன் இவர்களோட சேரமாட்டேன் மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் பொய்யான வாழ்க்கை அனித்தியமான வாழ்க்கை இதை போய் மெய்யன்னு பிரமிச்சிருக்கிறார்களே இவர்களோடே கூட மாட்டேன்னார் அடுத்த பாஷன் வந்தது நூலினேரிடையார் திறல் தேனுக்கும் தன்னோடும் கூடுவதில்லையான் நூலின் நேரிடையார் நேர்னா ஒத்த நூலினேரிடையார் நூலைப் போல சிறு இடைப்படைத்த பெண்களுடைய ஆசைக்குன்னே கிடக்கிறார்களே நூலிலேனிடையார் திரல் தேனுக்கும் நூலினேனிடையார் திறத்தேனிற்கு ஞாலன் தன்னொடும் கூடுவதில்லையான் அவர்களோடு சேரமாட்டேனார் மூணாவது பாட்டு வந்தது மாறனார் வரிவஞ்சலை காட்சியம் பாரினாரோடும் கூடுவதில்லையான் மாறனார் வரிவஞ்சலை ரதி மன்மதன் இந்த மன்மதனுடைய கையில பிடிச்சிருக்கிற சிலை அது காட்சு காமத்துக்கே வசப்பட்டு கிடக்கிறார்கள் அவர்களோடையும் கூடுவதில்லையான் யாரோரோட சேரமாட்டேன்னு சிறுன் வந்தார் அல்ல நடுவுல சாதித்தார் பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயரே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்கா பெருமானே அரங்கான்னு கூப்பிட்டேன் பேயரே எனக்கு யாவரும் இவர்கள்லாம் பார்த்தா பேயாட்டம் எனக்கு தோன்றது அவர்கள் என்னை பார்த்து பேயாட்டம் இருக்குன்னு அவர் சொல்கிறா ஏன்னா எனக்கு இந்த ஊர்க்காரரில் பார்த்தா எப்படி பகவத் சிந்தனமே இல்லாத பொழுது பேய்த்தனம் நான் நினச்சிக்கிறேன் எப்படி லௌகிக்க வாழ்க்கையே இல்லாமல் இவர் பொழுதுபோக்குறார் பேய்த்தனம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார் சிறைச்சாலைக்குள்ளே ஒருத்தரை கொண்டு போய் உட்காந்து வச்சிருவோம் நடுவில் கம்பி இருக்கும் நான் இங்கேருந்து அவரை பார்த்தா அவரை சிறைக்குள்ள காப்பல் இருக்கும் அவர் அங்கேருந்து என்னை பார்த்தா நான் தான் சிறைக்குள்ளார் கம்பி தான நடுவில் இருக்குது எந்த பக்கத்துல ஆறு பார்த்தாலும் சிறைக்குள்ளர் காப்பல் இருக்கும் இப்ப ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தா பெய்தனமா இருக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் அவரை பார்த்தா பெய்தனமா இருக்கு பேயரே எனக்கு யாவரும் யானும் ஓர் பேயரே எவருக்கும் இது பேசியன் இதை பத்தி பேசுறதுல அர்த்தமே கிடையாதுன்னு சாதித்தார் ஆழ்வார் இப்படி மூன்றாவது பதிகத்தாலே ஆழ்வார் ரொம்ப அற்புதமாக இன்னன்னாரோடே கூடுவதில்லை கூடுவதில்லை என்ன ரங்கநாதனுடைய அடியார்களுடைய குடுவோம் மற்ற பேரோட கூடுவதில்லை யார் வையகத்தையே பார்க்கிறார்களோ இம்மண்டலத்தையே பார்க்கிறார்களோ அந்த பொய் வாழ்க்கையில் இருக்கிறவர்களுடைய கூடாமல் மெய் வாழ்க்கையான ரங்கநாதனுடைய அடியார்களுடைய கூடுவோம் என்று கூற குலசேகர் ஆழ்வார் தானும் அனுகிரகித்தார் இது முதல் மூணு பதிகங்களை பற்றி பார்த்துள்ளோம் அடுத்தடுத்து மேலே திருவேங்கடமுடையானுக்காக பத்து பாசரம் வைத்தார் சபரி பெருமாளுக்காக பத்து பாசரம் பாடினார் தெல்லநகர் திருச்சித்திரகூடத்துக்காக பத்து பாசிரம் பாடினார் அதே போல பத்து பாசனம் ஊடல் திறத்திலையும் பாடியிருக்கார் தன்னுடைய ராஜகுலமாக அத்தனையும் தோன்றும்படியாக ஊடினார் கண்ணனுடைய பத்து அதேபோல அதே தசரதன் புலம்பிய புலம்பலாக பத்து பாசனம் தேவகி புலம்பிய புலம்பலாக பத்து பாசனம் இப்படி எல்லாவற்றையும் பாடிக்கொண்டு கடைசியாக தான் எல்லாரும் யாவரும் வணங்க அரங்கநகர் துயின்னவனே என்று ரங்கநாதனையே சொல்லி தலைக்கட்டினார் அதனாலதான் தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னன் ஜெலசேர் நுதலியர் வேள் எங்கள் குலசேகரன்னே கூறு என்று ரங்கநாதனுடைய அடிமைத்தரத்துக்கு ஆசைப்பட்டு கண்களாலே கண்டு வாயாலே பாடி கைகளாலே தொழுது காதார கேட்டு மனத்தாலே நினைத்து தலையால வணங்கி உடன்கூடி வாழ வேண்டும் ஆசைப்பட்டார் குலசேகராழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அவர் காட்டினபடி நாமும் ஓரளவாவது முயற்சி எடுத்து ரங்கநாத் ஸ்ரீ ரங்கத்திலேயும் ரங்கநாதனிடத்திலையும் ஆசை கொண்டு வாழ வேண்டும்ன்னு உங்களிடத்திலையும் பிரார்த்தித்துக் கொண்டு அமழ்கிறேன்